என்ன முத்தம்மா மிருகத்தை போட்டு அடிக்கிற மாதிரி பையனை போட்டு அடிக்கிறீங்க நியாயத்துக்கேடன்னம்மா பள்ளிக்கூடத்துக்கு போடான்னு சொன்னா போக மாட்டேன்னு அடம்பிடிக்கிறான் காலி பசங்களோட சேர்ந்துகிட்டு சீட்டு அடிக்கிட்டு இருக்கான் நாலு வீடு கூலி வேலை செஞ்சு இவன் வயத்துக்கு சோத்த போட்டு நாலு எழுத்து படிக்க தெரிஞ்சா நல்லா இருக்குமேன்னு பார்த்தா இவன் இப்படி எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கானே ஏண்டா முளைச்சி மூணு இலை விடல அதுக்குள்ள சீட்டாட்டுமா இனிமே சீட்டெல்லாம் தொடுவியா தொட மாட்டேன் ஒழுங்கா பள்ளிக்கூடத்துக்கு போ எங்கடா போற பள்ளிக்கூடம் எந்த பக்கம் ஓடு அண்ணம்மா உன்னை பார்த்தா பச்சை குழந்தை கூட நடுங்குது ஊருக்கு நல்லது செய்யற நீ மகராசியா இருக்கணும்மா ரொம்ப போடாதீங்க கடத்தறக்கு நேரமாச்சு அண்ணம்மா சீக்கிரம் வாமா வேலைக்கு போனோம் சீக்கிரம் வந்து டிபன் கொடு உள்ள உட்காருங்க தங்கச்சி என்ன இவ்வளவு நேரம் சர்ச்சுக்கு போயிருந்தேன் பிரேயர் பண்ணிட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா சரி சாப்பிடுங்க நான் போய் வியாபாரத்தை கவனிக்கிறேன் எந்த வியாபாரத்திலையும் முதல்ல மூணு பண்ணிட்டு தான் கடைசியா பிச்சை போடுவாங்க ஆனா நீ முதல்ல பிச்சை போட்டுட்டு அம்மா வியாபாரத்தையே ஆரம்பிக்கிற எல்லாருடைய வயிற்று பசியை தீக்கிற உனக்கு அண்ணம்மாங்கிற பேரு ரொம்ப பொருந்தும் அண்ணம்மா நம்ம வீவிங் டிபார்ட்மென்ட் சோலைய போறேன் கேண்டீனுக்குள்ளே வர கூடாதுன்னு சொல்லிட்டியாமே ஆமா குடிச்சிட்டு வந்தாரு கடைக்குள்ள வர கூடாதுன்னு சொன்னே தப்பா சோலைய பே நல்லது கெட்டது தெரியாத திமிரு பிடிச்சவன் அவனை ஏமா பகச்சிக்கிற அவர் பகச்சிட்டா என் தலைய சீவிடுவாரோ பாருங்க அண்ணே நான் யார்கிட்டயே வம்பு சண்டைக்கு போக மாட்டேன் ஆனா யாராவது என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க ஆண்டவனே தடுத்தாலும் விட மாட்டேன் நல்ல உரைக்கிற மாதிரி சொன்னம்மா அண்ணே இது வரைக்கும் கடை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா 25 ரூபாய் இருக்குமா நல்ல போனஸ் போட்டதும் உன் கணக்க தீத்துறோம்மா எனக்கே இவ்வளவு கொடுத்துட்டா வீட்டுக்கு என்ன கொண்டு போவீங்க சிக்கனமா இருங்க அண்ணே மகாலட்சுமி மில்லல வேலைக்கு அதிகமா சம்பளம் கொடுக்கறாங்க அத வச்சிக்கிட்டு சிக்கனமா புடைக்க மாட்டானுங்களே அதானே கை நிறைய சம்பளம் கிடைக்குது அத மிச்சம் பண்ணிக்க கூடாதா ஏலங்க வீட்ல வேலை கேரிதுனா அதுக்கு காரணமே மில் முதலாளி மகாலட்சுமி அம்மா தான் வா அருமுகம் வணக்கம்மா கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு உங்க ஆசீர்வாதத்துல நல்லபடியா முடிஞ்சிருச்சு இருட்டிட்டோம் கடவுள் புண்ணியத்துல உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாம சந்தோஷமா இருக்கு மேனேஜர் இத வந்துட்டுமா ஆ இங்கயா என்னம்மா ஆறுமுகத்துக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து அனுப்புங்க எதுக்குமா கல்யாணத்துக்கு நீங்க தானமா பணம் கொடுத்தீங்க இருட்டுப்பா புதுசா கல்யாணம் பண்ணிருக்கீங்க கொஞ்ச நாளைக்கு தாராளமா இருங்க இது எப்படி பெருங்களை பார்த்ததா ஜன்னல்ல எட்டி பார்த்ததா ரெண்டும் தாங்க ஓ ஜன்னல்ல எட்டி பாக்குறப்போ பெரியவங்க பாத்துட்டு இருப்பாங்க கல்யாணத்தை முடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா ஆமாங்க இந்தாள் 1000 ரூபாய் இருக்கு சின்ன பிள்ளைங்க மாதிரி போற வழியில கவர் கட்டு வேர்க்கடலை உருண்டை இதெல்லாம் சாப்பிட கூடாது 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் எடுத்து ரெண்டு பேரும் அமோகமா நல்லா என்ஜாய் பண்ணணும் சரிங்க வரங்க வரங்க வரது எதுக்கு போக வேண்டியதுதானே நல்லமா நான் பார்த்து பிறந்த பசங்க எல்லாம் ஜோடி தேடிட்டாங்க ஸ்டில் ஐ அம் எ பேச்சுலர் மேனேஜர் வரம்மா அம்மா இன்னைக்கு முக்கியமான தகவல் ஏதா இருக்க? இருக்குமா நம்ம உடுப்பி எஸ்டேட் மேனேஜர் உது ரெண்டு நாள்ல வரதா லெட்டர் போட்டுருக்கார்மா அப்படியே நம்ம மில்லல இருந்து 40 லட்சம் ரூபாயான் அமெரிக்காவுக்கு ஏத்துமதி ஆயிருக்கு வெரி குட் நம்ம பெரியய்யா மேல தர்ம ஸ்தாபனம் நடக்குதுங்களே அதுக்கு 50000 ரூபாய் செக் போட்டு அனுப்பிட்டேன் ரொம்ப சந்தோஷம் ஆடிட்டர் அனந்தசாமி உங்களை டைரக்டா பார்க்கணும்னு போன் பண்ணாரு உங்ககிட்ட பேசிட்டு அதுக்கு அப்புறம் அவருக்கு போன் பண்றேன்னு சொன்னேன் இன்கம் டாக்ஸ் பிரச்சனை வேற இருக்க? என் மகன் சின்னதுர அமெரிக்காவுல படிப்பு முடிச்சிட்டு வந்த உடனே நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் செய்து வச்சு எல்லா பொறுப்புகளையும் அவங்கட்டே ஒப்படைச்சிட்டு நானும் உடுப்பி எஸ்டேட்ல செட்டில் ஆயிலான் இருக்கேன் உங்களுக்கும் பாதி பாரம் குறையும் சரி சரி மில்லுக்கு நேராச்சு பொன்னுசாமி வண்டி எடுத்து சொல்லுங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கரெக்ட் கரெக்டா இருக்குமா போயா போயா ஏறாமா பாட்டு வேலை செய்ய கூடாதாப்பா மேனேஜர் ராமுவே நம்ம வண்டியில டாக்டர் விட்டு கூட்டு போங்க சீக்கிரம் அதுக்குள்ள ஏன் லொடுக்குன்னு கைய விட்ட உனக்கு கார் சவாரி வேற போயா வாங்கவது வணக்கம் சௌக்கியமா இருக்கீங்களா சௌக்கியமா நம்ம எஸ்டேட்ல என்ன விசேஷம் நம்ம எஸ்டேட்ல ஒரு பாதியே ஒரு புது பணக்காரர் விலை கேட்டுட்டு இருக்காரு அந்த விஷயமா உங்ககிட்ட பேசிட்டு போலாம்னு வந்தேன் பரம்பரை சொத்தை விக்கிறதா நோ நோ கலகரம் மிஸ்டர் உதுப் என் மகன் அமெரிக்காவில இருந்து வந்த உடனே நானே நம்ம எஸ்டேட்ல வந்து செட்டில் ஆயிடலான் இருக்கேன் அதனால விக்கிற அபிப்பிராயம் இல்லைன்னு அவங்ககிட்ட சொல்லிருங்க சரிங்கம்மா அம்மா சின்ன முதலாளி தந்தி கொடுத்திருக்காரு நாளைக்கு அமெரிக்கால இருந்து வராரம்மா அப்படியா ஆமா
நாலு வருஷமா நீ இல்லாம இந்த வீடே விரிச்சோடி கிடந்ததுப்பா. உங்களை பிரிஞ்சு அமெரிக்காவில நாலு வருஷம் எப்படி இருந்தேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. மேனேஜர், ஆசையெல்லாம் என் மகனுக்கு நல்ல பொண்ணா பார்த்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதான். சின்ன முதலாளிக்கு என்னமா குறைச்சல், தர்மராஜாவுடைய புள்ள அமெரிக்கா ரிட்டர்ன், அவன் என் பொண்ண தர என் பொண்ண தரன்னு ரக்க கட்டாமல்ல பரப்பா. நீங்களே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். என்னப்பா சொல்ற? அம்மா, இன்னொரு மில் கட்டி முடிச்ச பிறகுதான் நான் கல்யாணத்தை பத்தியே சிந்திப்பேன். என்னப்பா அது, நீ அமெரிக்கா இருந்து வந்ததும் கல்யாணம் பண்ணி பாக்கணும் நான் ஆசைப்படுற, நீ என்னடானா இருக்கிற மில்லையே பாக்க நேரம் இல்ல, புதுசா மில்லு கட்டணுங்கிற. உன் பிடிவாத குணத்தை யாரால மாத்த முடியும்? ஏன் முதலாளி இப்படி செஞ்சா என்ன, கல்யாணத்தை முதல்ல வச்சுக்கிட்டு மில்லு கட்டுறது அப்புறமா வச்சுக்கிட்டா அம்மா மனசு குளிரும். மேனேஜர், நான் சொன்னா சொன்னதுதான், இப்பவே புது மில் கட்டுறதுக்கு சைட் பாக்க ஆரம்பிங்க. ஓகே துரை, அமெரிக்கால இருந்து வந்தாச்சு தெரியுமா? ஜீவானே சின்னதுரை சின்னதுரைன்னு சத்தம் போட்டு சொல்லாதீங்க, யாரு காதலியாவது விழ போகுது. அட நீங்க ஒண்ணு, நாங்க பரம்பரை பரம்பரையா உங்க வீட்டுல வேலை பார்த்துட்டு வர்றோம். சின்னதுரை தொட்டில தூங்கின நாளை விட எங்க அப்பா தோல்ல தூங்கின நாள் தான் அதிகம். வணக்கம். நம்ம சின்னதுரை வராரு. வணக்கம். வணக்கங்க. நமஸ்காரம். டைம் வேஸ்ட் பண்ணாம வரலை. வணக்கம்லாம் அப்புறம். சின்னதுரை நல்லா இருக்கியா? யூ இடியட். ஐயோ சத்தம் வருதுப்பா. மேனேஜர் முதலி அடிக்கலை. ஆ சரி, கெட் இட் பாஸ். மேனேஜர் மேனேஜர், விஷக்கிருமிங்க பரவும், இதை நெருப்புல போட்டு கொளுத்துங்க. Good manners. வா பாட்டு போமா. அப்படியா சமாச்சாரம்? என்னால நம்பவே முடியலையே, அந்த புண்ணியவதி மகாலட்சுமிக்கு இப்படி ஒரு பிள்ளையா? பெத்தவங்க பேரை கெடுக்கிறதுக்குனே சில பெரிய இடத்து பிள்ளைங்க இப்படி தலையெடுக்கும். என்ன முதலாளியும் அந்தரகந்தா, எனக்கு நம்பிக்கை இல்ல இந்த மில் உருப்படும்னு. முதலாளி, ஒரு மூல குழம்புற விஷயம் உங்களுக்கு அடிக்கடி மூல குழம்புது, என்ன விஷயம் சொல்லுங்க. தொழிலாளர்களுக்கு கொடுத்த சலுகையில பாதிய சதக்கு சதக்கு நீங்க கட் பண்ணிட்டீங்களா? அதை எதிர்த்து அவங்க கோரிக்கை விட்டுருக்காங்க. நான்சென்ஸ். யாருங்க? ஐ மீன் லேபர். அதான பார்த்தேன், உங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணத்திலேயே தொழிலாளர்களை தூண்டி விடுறான் அந்த ஜீவாப்பைய. அவன் மேல ஒரு கண்ணை எடுத்து தனியா வைங்கோ. ஜீவா அடிப்பட்ட நாய் கொலைக்க ஆரம்பிச்சிருக்கா? நாய் குறைச்சாலும் பரவாயில்லைங்களே, ரெண்டு கல்ல தூக்கி போட்டு ஓடி வந்துருவனே. எம்ஜிஎம் சிங்கம் கரிச்சிக்கிற மாதிரி இல்ல கரிச்சிக்கிறான். நான் சிங்கத்தை கொகையிலே சந்திச்சு பழக்கப்பட்டவன். யூ டோன்ட் வரி அபௌட் இட். அப்ப வண்டி எடுத்துக்கிட்டு நம்ம கொகைக்கு போலாமா? ஷட் அப். புது மில் கட்ட நாளைக்கு சைட் பார்க்க போறோம், நம்ம இன்ஜினியருக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ப்ளூ பிரிண்ட். ப்ளூ பிரிண்ட். யோ இன்ஜினியர் கிரியையா? சின்ன முதலாளி கேக்குறாருல, வாங்க அப்படியே வாங்க, உங்க இஷ்டமான இடத்துல மார்க் பண்ணுங்க. எவன் கேக்குறது நம்மள? ரொம்ப அவசியம் இப்ப. வணக்கம். குடிசை வாழ் மக்கள் எல்லாம் உங்களுக்கு வணக்கம் செய்துங்க. நீங்க திருப்பி வணக்கம் சொல்லாதீங்க, வெறும் கை காட்டி விட்டுருங்க. ஓகே லிசன், இந்த பக்கம் எட்டு மாடி கட்டடம், அண்ட் தட் சைட் ஃபைவ் ஸ்டோரி பில்டிங். டேய், நமக்கெல்லாம் மாடி வீடு கட்டித்தர போறாரு சின்ன முதலாளி, நல்லா இருக்கணும். அடியே எனக்கு நெஞ்சு வலி, நான் முதல் மாடியிலேயே இருந்துக்கிறேன். அண்ணே, நான் கீழே கூட இருந்தேன்னா வெள்ள ஒண்ணு வந்துறேன், நான் மேலே போயிடுறேன். மேனேஜர். எஸ் சார். நாம எதுக்கு வந்திருக்கோம்னு இந்த கும்பலுக்கு எடுத்து சொல்லுங்க. உடனே சொல்றேன் முதலாளி. குடிசை வாழ் கும்பல்களே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. இந்த பக்கம் எட்டு மாடி கட்டிடமும் இந்த பக்கம் அஞ்சு மாடி கட்டிடமும் முதலாளி கட்ட போறது உண்மை. அதுல நீங்கெல்லாம் குடியிருந்து கும்மால அடிக்கிறதுக்கு இல்ல, அந்த மில்ல வைக்க போறாரு. விளக்கமா சொல்றேன், இந்த குப்பத்தை தரமட்டமாக்கி அதுல ஒரு பெரிய மில்லு கட்ட போறாரு. பிரிங்க குடிசைய, பிரிங்க. திடீர்னு குடிசைகள் எல்லாம் இடிச்சு தள்ளுறேன் சொல்றீங்களே, குழந்தை குட்டியோடு இருக்கிறவங்க எல்லாம் எங்க போவாங்க? அப்பா, இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சோலா ஹோட்டல்ல ரூம் போட்டு தர சொல்றியா? அட போயா.
பூமன் அதி ஓரமா போய் குடிசைய போட்டுக்குங்க மனம்மா இருக்கும் ஏ கூவத்து பக்கத்துல உங்க மில் கட்டنا மணக்காதோ ஆமா யார கேட்டிட்டு இந்த குப்பத்தை காலி பண்ண பிளான் போடிங்க எனக்கு சொந்தமான நிலத்துல நான் பிளான் போடுறதுக்கு யார கேக்கணும் பாத்தியா அமெரிக்கா பதில் எப்படி சூடா வந்து விழுது சின்ன முதலாளி நாங்க பர்மால இருந்து அகதிகளா திரும்பி வந்தப்போ தங்கிறதுக்கு இடம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் தர்மத்துக்கு பேர் போனவங்க அப்பா தர்மராஜா நாங்க குடியிருக்க இந்த இடத்தை நாம கொடுத்தாரு எங்களுக்கு குடிச போட உங்க அம்மா பணம் கொடுத்து உதவினாங்க உங்க அப்பா கொடுத்த இடத்துலயும் உங்க அம்மா தந்த பணத்திலயும் உருவானதான் இந்த குப்பம் எங்களுக்கு காரை விட்டு கட்டி தர வேண்டாம் எங்க குடிசுகளை இடிச்சு தள்ளாம இருந்தா போதும் உங்க காலில விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்க கஷ்டத்தையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க உங்க கஷ்டத்தை பத்தி எனக்கு என்ன கவலை இந்த நிலம் எங்க பாரம்பரிய சொத்து ஊர் உலகத்துல பெத்த பிள்ளைங்க தாய் தகப்பன் பேர் எடுக்கணும்னு சொல்வாங்க சின்ன முதலாளி நீங்க தாய் தகப்பன் பேர் எடுக்காட்டாலும் பரவாயில்லை உங்க குடும்ப கௌரவத்தை கெடுத்துடாதீங்க என் குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்க எனக்கு தெரியும் எட்டு நாளைக்குள்ள இந்த குப்பத்தை காலி பண்ணி உங்க கௌரவத்தை காப்பாத்திக்கங்க நாங்க குப்பத்தை காலி பண்ண மாட்டோம் முதலாளி இந்த பொண்ணு என்ன திமிரா பேசிட்டு பாத்தீங்களா மத்தவங்க எல்லாம் பாவம் நல்லவங்க வாண்ணா வருவாங்க போண்ணா போவாங்க இந்த பொண்ணு கிட்ட நமக்கு என்ன பேச்சு அவங்களே கேப்போம் என்ன கண்ணுங்களா எல்லாம் காலி பண்ணிறீங்களா காலி பண்ண மாட்டோம் ஐயா நீ சொன்னா காலி பண்ண மாட்டோம் அண்ணம்மா சொன்னா தான் காலி பண்ணுவோம் இந்த மிரட்டல்கெல்லாம் நான் பண்ணிய மாட்டேன் ஒழுங்கா குப்பத்தை காலி பண்ணல நான் வர மாட்டேன் புல்டோசர் தான் வரும் இடிக்கிறத படிக்கிறதுக்கு தான் ஐயா அமெரிக்கா போறீங்களோ அது உள்ளூர்ல படிச்சுக்கலாமே இது தேராதுங்க இது வாயோ வாய் நம்ம போய் புல்டோசருக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வருவோம் வாங்க முதலாளி குடிக்க குழு கலையர் கூட்டத்துக்கு முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டாளே குப்பத்தை காலி பண்ணணும் அவ திமிரை அடக்கணும் அண்ணம்மா அவனுடைய தயவு இல்லாம குப்பத்தை காலி பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா அவளுக்கு அங்க அந்த அளவுக்கு செல்வாக்கு இந்த மாதிரி கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இருக்கவங்க நல்ல வேலை வந்தா மனசாட்சியே வித்துருவாங்க அப்போ அவளுடைய மனசாட்சியை நம்ம வாங்கிடலான்றீங்க எஸ் த்ரோ சம் பவுன்ஸ் ஹலோ பேபி எஸ் உங்க கார்ல என்ன கோளாறுன்னு சொன்னா ஐ வில் ஹெல்ப் யூ கார்ல ஆயில் டியூப் வெடிச்சிருச்சு வாட் டியூப் வெடிச்சிருச்சா அப்ப ஆயில் எல்லாம் கொட்டி இருக்குமே ஆமா எப்படி இவ்வளவு கரெக்ட்டா சொல்றீங்க நீங்க என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியரா நோ நோ இதுக்கு இன்ஜினியரா இருக்கணும் அவசியம் இல்ல ஜஸ்ட் எலிமெண்டரி நாலேஜ் நீங்க அடிக்கடி ஆயில் மாத்தலனா இப்படி கோளா வெடிக்கத்தான் செய்யும் இனிமே அடிக்கடி ஆயில் மாத்துறேன் இப்போ வண்டி எடுக்கிறதுக்கு வழி சொல்லுங்க ஓ ஷூர் இப்போ உங்களுக்கு வேண்டியது புது டியூபும் ஃப்ரெஷ் ஆயிலும் அவ்வளவுதானே ஆமா உங்ககிட்ட இருந்தா எனக்கு கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களே வை நாட் உங்க மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்காகவே ஆயிலும் டியூபும் ரெடியா வச்சிருக்கேன் கொஞ்சம் இருங்க எடுத்துட்டு வரேன் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான டியூப் பாருங்க யூஸ் பண்ணி பாருங்க தெரியும் can I fix it please நான் கை வச்சிட்டேன் இல்ல உங்க வண்டி பிரமாதமா ஓடும் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க ஹாய் ஹாய் பேபி நான் இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கேன் நீ யாருன்னு சொல்லலையே நானா Thank you.
லட்சுமியை மடக்கி பெட்டிக்குள்ள போட்டு கொண்டு வந்திருக்கேன். எதுக்கு? இந்த ஓல கேண்டீனை பிரிச்சுட்டு நாலு அடுக்கு மாடி கட்டு. கீழே ஹோட்டல்ல வச்சுக்கோ. நாலாவது மாடியில ஏர் கண்டிஷனை பிக்ஸ் பண்ணி பெட்ரூமா வச்சுக்கோ. சீலிங்ல டிவியை பிக்ஸ் பண்ணு. படுத்துக்கினே டிவியை பார். உலகத்துல இதுவரைக்கும் படுத்துக்கினே எவனுமே டிவி பார்த்தது கிடையாது. இதுக்கு கைமாற நான் என்ன செய்யணும்? என்ன ஒண்ணும் இல்ல. குப்பத்து ஜனங்களை கூட்டி நீங்க வந்து புறம்போக்கு இடத்துக்கு போயிடுங்க. அங்க வந்து நான் தலைமை தாங்குறேன்னு சொல்லி அந்த நிலத்தை எங்க கிட்ட கொடுத்துட்டினா நாங்க அதுல மில்ல வச்சுக்கிட்டு நூல் நூத்துக்குவோம். ஆஹா, குப்பத்தை காலி பண்ணணும். ஆமா, அவ்வளவுதானே? ஆமா, கொண்டாங்க போயிட்டு. என் முதலாளி குறி சொன்ன மாதிரி சொன்னாரு, பழிச்சு போச்சே. என்ன சொன்னாரு? தோசம் போன்ஸ். அப்படின்னா எலும்பு துண்டுகளை தூக்கி எறினாரு. நான் எரிஞ்சேன், நீ கவ்விட்ட. யாருக்கு எது எரியணும்னு அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். அமெரிக்காவில படிச்சவராச்சே. அப்ப குப்பம் காலி தானே? நிச்சயமா காலி. சின்னதுரை அப்படி பண்ணா என்னால நம்பவே முடியலையே. ஆமாமா, குப்பத்து ஜனங்களை நடு தெருவுக்கு கொண்டு வரதுக்கு உங்க மகன் கொடுத்துருச்சு கூலிமா. இது தான் நினைச்சதை சாதிச்சே தீரணுங்கிற பிடிவாத குணம் அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குமா. என்ன பத்தி நான் கவலைப்படலமா? கால் வைத்து கஞ்சி கூட வழி இல்லாதவங்க, நிக்க நிழல் கூட இல்லாம கஷ்டப்பட போறத கொஞ்சம் நினைச்சு பாருங்கம்மா. அண்ணம்மா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. அவனை எப்படியாவது திருத்த முயற்சி பண்ற. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன திமிர் இருந்தா கொடுத்த பணத்தை அம்மா கிட்டே கொண்டாந்து திருப்பி கொடுத்துருப்பா. கை நீட்டி பணத்தை வாங்கிட்டாலே எப்படியும் குப்பத்தை காலி பண்ணிடுவான்னு சந்தோஷமா இருந்தேன். அந்த பர்மாக்காரி எங்கிட்டயே நடிச்சுட்டா முதலாளி. ஒரு குப்பத்துக்காரிக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா ஒரு கோடீஸ்வரனுக்கு எவ்வளவு இருக்கும்? கோடிக்கணக்கா இருக்கும். மேனேஜர், குப்பத்தை காலி பண்ணி ஆகணும். நம்ம லாயரை கன்சல்ட் பண்ணி குப்பத்துக்காரங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணுங்க. முதலாளி, இது சிவில் கேஸ். கோர்ட்டுக்கு போச்சுன்னா இழுபரியா 20 வருஷம் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க மில்லு கட்டிக்கிறீங்களா? வாங்கி வச்சிருக்கிற சிமெண்ட் எல்லாம் சாம்பல் ஆயிடுமே. அதுக்கப்புறம் விபூதி பொட்டல பொட்டலமா எடுத்துன்னு கோயில் கோயிலா விற்க வேண்டியதுதான். மேனேஜர், 20 மாசத்துக்குள்ள மில்ல கட்டி முடிக்கணும். எவ்வளவு லட்சம் செலவானாலும் பரவாயில்ல. அவசரப்படாதீங்க முதலாளி. இந்த மாதிரி சிவில் கேஸ கிரிமினல் பிரெயினோட தானே நெருங்கணும். கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க மேனேஜர். நிமிந்து நிக்கிற வீட்டை நெருப்பு வச்சு கொளுத்துவோம். எரியற வீட்டுக்குள்ள யாரும் குடியிருக்க முடியாது, வெளியில ஓடி வந்துருவாங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸை வச்சு இடத்தை கைப்பற்றுவோம். குட் ஐடியா. ஆனா இது நடக்கிற காரியமா? இந்த மாதிரி பொதுநல தொண்டுகளை செய்யறதுக்குனே சில ஆத்மாக்கள் காத்திருக்கு. அவ்வளவு பேரும் என்னுடைய சிஷியர்கள். நீங்க என்ன சொல்றீங்க? எஸ், யூ டு தட்.
I want my lands at any cost. I will come back with Vetri Modalali. என்ன மச்சான், வீட்ல சொல்லிட்டு வந்துட்டியா? நீ சொல்லிட்டு வந்துட்டியாடா? எல்லா கைய தப்பிக்க பார்த்தேன், நெருப்பாலே சுட்டிடுவேன். அண்ணம்மா பிடிச்சிடனே. யாருவே? நம்ம குப்பத்துக்கு தீ வைக்க வந்தான், பிடிச்சிட்டேன். ஓஹோ, தீ வச்சு கொளுத்துற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துருச்சா? யாருடா நீ? சொல்ல முடியாது. சும்மா கேட்டா சொல்ல மாட்டான், நெருப்பால வாயில சுட்டா உண்மை தானா வழி வந்துடும். அவர் வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு நான் பாடம் கத்து தரப்போறேன். உங்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, அவளுக்கு நானே சரியான பாடம் கற்பிக்கிறேன். ஆ, பாடம்னு ஒண்ணு எனக்கு ஞாபகத்துக்கு வருது. நம்ம ஆளுங்க கிட்ட அவ சவால் விட்டாளாம், உங்க முதலாளி வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு பாடம் கற்பிக்க போறேன்னு. அது என்னங்க பாடம்? நீங்க அமெரிக்காவில படிக்காத பாடமா? யார பயமுறுத்த பாக்குற? என்ன கொட்டு சத்தங்க? ஆபீஸ் பக்கத்துல இந்த வேலையெல்லாம் வச்சு கூடாது. யாருங்க? ஐயோ ஐயோ, முதலாளி முதலாளி, குடும்பாவி. யார் குடும்பாவி? நீங்க தான் குடும்பாவி. மேனேஜர், வாட் நான்சென்ஸ் யூ டாக்கிங். நான் டாக்கிங் இல்ல, அவ டாக் பண்ண வெச்சிட்டா. உங்களை ஒடிச்சு வச்ச மாதிரியே ஒரு குடும்பாவியை செட்டப் பண்ணிட்டா. தொப்பி கூட மாறல. வாட்? வந்து பாருங்க. வேணா, ஜன்னல் வழியா பார்த்தா ஜனங்க மறைப்பாங்க, பால்கனியில நின்னு பார்த்தா விலாவரியா எல்லாமே தெரியும். போங்க. தங்கச்சி, இந்த குடும்பாவுக்கு நீதான் நெருப்பு வைக்கணும். பை அடி முதலாளி, உங்க கைக்கு நெருப்பு வச்சுட்டா என் முழு சுடுதே, முழு சுடுதா. ஐயோ, நெருப்பு கொழுந்து விட்டு எரியுதே. இந்த நேரம் பார்த்து மழை பெய்யலையே. பாவீங்களா? போதண்டா, தண்ணி போட்டானுங்களா? ஐயோ ஐயோ, பாத்தீங்களா திமுற? ஜெயமாலினி மாதிரி ஆடுற பாருங்க. சீக்கிரம் வந்துரு உள்ள. தாரத்தை பத்தி எல்லாம் அடிச்சு உங்களை இப்படி அவமானப்படுத்திட்டாளே, என்னாலேயே பொறுக்க முடியலையே. இந்த அவமானத்தை பொறுத்துக்கிட்டு எப்படி முதலாளி நிக்கிறீங்க? அவ ஏற்படுத்தின அவமானம் இந்த ஊர்வலத்தோட முடிஞ்சு போச்சு. ஆனா நான் ஏற்படுத்த போற அவமானம் அவ உயிர் இருக்கிற வரைக்கும் அவளோட ஒட்டிக்கிட்டே இருக்கும். வாடிங்க. வாடி இங்கயா? சின்ன முதலாளி, வாவோட டா போட்டு கூப்பிடுறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. மகாராணிக்கு மரியாதை கொடுக்கத்தான் கூப்பிடுறேன். கொஞ்சம் பக்கத்துல வரீங்களா? உங்களுக்கும் எனக்கும் உள்ள தூரம் ஒண்ணுதானே, தாங்களே வரலாமே. யூ ஆர் ரைட். என்ன திமிர் இருந்தா எனக்கு குடும்பாவி கட்டி தெரு தெருவா இழுத்து வந்து கொளுத்தி என்ன கேவலப்படுத்திருப்ப? என்ன திமிர் இருந்தா எங்க குப்பத்துக்கு தீ வச்சு கொளுத்தி பல குடும்பங்களை கொல்ல நினைச்சிருப்பீங்க. பதிலுக்கு பதிலாடி பேசுற பஞ்ச கழுத. பதிலுக்கு பதிலாடா பேசுற பணக்கார கழுத. என்னை அடி அடிச்சிட்ட? Thank you.
சின்ன முதலாளி. கடற்கரைக்கு வந்து நாம காத்து வாங்கிட்டு கார்ல ஏறி போறவங்க மாதிரி நீங்களும் புறப்பட்டுட்டா எப்படி? வாங்கிட்டேன், புறப்படுறேன். நீங்க வாங்கிட்டு போறது கடற்காத்துல முதலாளி. ஒரு கன்னி பெண்ணோட கற்பு. அது சும்மா வாங்கிட்டு போறது முறை இல்லையே. அதுக்கு விலையை சொல்லு, கணிசமான தொகை தரேன். கற்புக்கு விலையா? உங்களை பத்து மாசம் சுமந்து பெத்தாங்களே உங்க அம்மா. அவங்கள கேளுங்க, சொல்லுவாங்க. விக்ரம் நீதானே, நீயே சொல்லு. நான் சொல்லணுமா? சொல்றேன். வீட்டுக்கு உன் கழுத்துல தாலிய கட்டி என் வீட்டுக்கு கூட்டிட்டு போனா என்ன பார்த்து ஊரே சிரிக்கும். என் கழுத்துல தாலி இல்லாம நான் வீட்டுக்கு போனா என்ன பார்த்து ஊர் சிரிக்குமே? குப்பத்துக்காரிய பார்த்து ஊர் சிரிச்சா உன்ன குடிமுழுகி போயிடாது, மரியாதையா இறங்கடி கீழே. நான் சேரி பொண்ணுதான், ஆனா ஒருத்திக்கு ஒருவன் நினைக்கிறவ என்ன ஏத்துக்கிறதுனால உன் குடி ஒண்ணு முழுகி போயிடாது. எடுங்க வண்டிய. உன்னை கடைசி முறையா எச்சரிக்கிறேன், இறங்க போறியா இல்லையா? என் உயிரே போனாலும் நான் இந்த வண்டியை விட்டு இறங்க மாட்டேன். வம்பு பண்ணாம வண்டி எடுங்க. அத்தான் என்னது? அத்தானா? அத்தா பிடிக்கலையா? சரி மச்சா, இறங்கடி கீழ. வண்டி எடுங்க. இறங்கடி கீழ. எடுங்க வண்டிய. இறங்கடி கீழ. எடுங்க வண்டிய. இறங்க மாட்டேன். மாட்டேன். விடுங்க அண்ணா, இறங்கடி கீழ. நான் சந்தனத்துல கால கழுவுற வேண்டி உன்ன மாதிரி தகுதியில கழுவ மாட்டேன். எந்த தைரியத்துல என்ன அத்தான்னு கூப்பிட்டேன். நீ என்ன அத்த மகளா இல்ல மாம மகளா? இதே கேள்விய நானு உங்களை திருப்பி கேக்குறேன். எந்த தைரியத்துல எனக்கு சொந்தமான கற்பு சூர்யாதிங்க? நீங்க என்ன எனக்கு தாலி கட்டு புருஷனா? சொந்தம் கற்பு கண்ணால பார்க்க முடியாத ஒண்ணு பரிபடிச்சேன். இப்படி பதறியே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் பரவி கிடக்குற என் சொந்த நிலத்தை காலி பண்ண மறுத்தியே, அது எந்த தைரியத்துல? அதுக்கு சட்டப்படி என்ன செய்யணுமோ செஞ்சுக்கணும். இப்ப நீங்க செஞ்சது சட்டத்துக்கு விரோதம், அத்துமீறின செயல். எதடி அத்துமீறிய செயல்? குப்பத்துல கூட்டத்தை கூட்டி என் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்துறேன்னு அரைகூவல் விட்டு என் குடும்பாவிய தெரு தெருவா இழுத்து வந்து தீ வச்சு கொளுத்துனியே, அதுக்கு பேர் என்ன? நான் உங்க உருவத்தை தானே எரிச்சேன். நீங்க என் பருவத்தையே அழிச்சிட்டீங்களே. அந்த தீயில எரிஞ்சது என்னுடைய உருவம் மட்டும் இல்லடி, என்னுடைய கௌரவம், அந்தஸ்து, மானம், மரியாதை, அதுக்கெல்லாம் காரணமான உன்னை பழி வாங்காம விடலாமா? பழி வாங்கணும்னு நினைச்சிருந்தா என்ன உயிரோட நெருப்புல போட்டு எரிச்சிருக்கலாம். மேலான கருப்பு பறிச்சிட்டீங்களே, என் தன்மானத்தை பூசிக்கிட்டீங்களே. தன்மானம் குப்பத்துக்காரிக்கு அது கூட இருக்கா? தன்மானம் உள்ளவளா இருந்தா கற்பு பறி போனதும் தூக்கு மாட்டிட்டு தொங்குவா, இல்ல தண்டவாளத்துல தலைய கொடுத்து தற்கொலை பண்ணிக்குவா. நீ எப்படி, தூக்கா தண்டவாளமா? இங்க தான் நீங்க அண்ணம்மாவை பத்தி தப்பு கணக்கு போடுறீங்க. கற்பழிக்கப்பட்ட உடனே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் ஒண்ணு கையால் ஆகாத பொண்ணுல. உங்களை நான் கணவரை அடைஞ்சே தீர்வேன். நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன் ஆசை நிறைவேறாது. Why you know? I am சின்னதுரை. சின்னதுரை, இப்ப கவனமா கேட்டுக்கோ. உன் கையாலேயே என் கழுத்துல தாலி கட்ட வைக்கல, நான் அண்ணம்மா இல்ல. என்னடி சவால் விடுற? இது சவால் இல்ல, ஒரு உத்தமியின் சபதம். கோபுரத்தை எதிர்த்து குப்பமேடு ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. அப்படி ஒரு சரித்திரம் படைக்கிறேன். அத நான் உடைக்கிறேன். உடைச்சிப்பார், படைச்சிப்பார். இந்த கிதைக்கு விட்டவனே ஆண்டவனை தடுத்தாலும் விடமாட்டேன். சின்ன பய சின்ன தாயே கண்ட துட்டமா வெட்டி காக்கைக்கு வீசி எறிஞ்சாத்தான் என் மனசு ஆறும். புறப்படுங்க, எல்லாரும் புறப்படுங்க. அண்ணே, உன் கோபமும் கொலை தெரியும். அவரோட குடும்பம் நடத்துறதுக்கு உதவாது. என்னைக்காவது ஒரு நாள் அவரோட சேர்ந்து வாழணுங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன். அவர் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கி என் நம்பிக்கை அழிச்சிட்டாதீங்க. தங்கச்சி, எங்களாலதான் உனக்கு இந்த அசம்பாவியம் நடந்துச்சு. நாங்களும் அந்த குப்பத்தை காலி பண்றோம். அவர் உன்னை ஏத்துக்கிறாரான்னு கேளுமா? குப்பத்தை காலி பண்ணி உங்களை எல்லாம் அனாதை ஆக்கிட்டு நான் மனமேடு அமைக்கணும்னா அப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. நீங்களும் குப்பத்தில் இருக்கணும், நானும் அவருக்கு மனைவி ஆகணும்.
இதுதான் லட்சியம். அவ மனித தன்மையே இல்லாத மிருகம். அவங்கிட்ட நியாயத்தை எதிர்பார்த்து நிக்கிறதுல பிரயோஜனமே இல்ல. இது சம்பந்தம் பேசி கிடைச்ச உறவு இல்லையே. சண்டையில கிடைச்ச உறவு தானே. பொறுமையா தான் போகணும். உன் பொறுமைக்கு வெற்றி கிடைக்கலன்னா சமுதாயத்தை மீறி நடந்துட்டு வர சட்டத்து முன்னால நிறுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்கானே பாப்போம். ஸ்ட்ராங்கான கேஸ். இந்த மாதிரி கற்பழிப்பு குற்றத்தை நிரூபிச்சிட்டோம்னா அதிகபட்சம் 7 தண்டனை குறைந்தபட்சம் 7 வருஷம் உண்டு. நீங்க போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைன்ட் போடுங்க. கேஸ் கோர்ட்டு போறோம். நான் பிரமாதமா வாதாடி சின்ன துரைக்கும் 7 தண்டனை வாங்கி கொடுத்துறேன். என்ன அவர் கற்பழித்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா எனக்கு தாலி வாங்கி கொடுக்க முடியுமா உங்க சட்டம்? அதுக்கு சட்டத்துல இடம் இல்லையம்மா. வக்கீல் சார், சட்டத்துல கூட தீராத வியாதி இருக்கு, அத கொஞ்சம் கவனிங்க. வர்றேன் பாத்துங்க. ஆயில் மில் ஆறுமுகத்தோட பொண்ணு கல்பனா, நம்ம சின்ன முதலாளிக்கு பொருத்தமான ஜோடிமா. ஏயா, காட்டன் மில்லுக்கும் ஆயில் மில்லுக்கும் ஒத்து வருமா? ஒரு பிசு பிசு இருக்குமே. அதெல்லாம் இல்லைங்க, மில்லுக்கு மில்லு ஒத்து போயிடுங்க. அப்படின்றனே? ஆமாங்க. சரி, நமக்கு பிடிச்சா போதுமா? என் மகன் கல்யாணமே வேண்டாங்கிறான், அவன் எப்படி கட்டாயப்படுத்துறது? சின்னதுரை, இப்ப கவனமா கேட்போம். என்ன முடிவு சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது. நிச்சயமா நடக்கும். ராஜா, நீ என்ன சொல்ற? மம்மி, நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சின்ன முதலாளி, இந்த திடீர் மாற்றத்துக்கு என்ன காரணம்? எதுவும் காரணம் இல்ல, யாரும் காரணம் இல்ல. தம்பி, மேனேஜர் என்ன காரணம் தான் கேட்டாரே தவிர யார் காரணம்னு கேக்கலையே. இது அம்மா, சின்ன முதலாளிக்கு ஒரு சந்தோஷ குழப்பம், இளமை ஊஞ்சல் ஆடுகிறது. இமிடியட்டா கல்யாணத்தை முடிச்சிடுங்களேன். எப்படியோப்பா, நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சியே, ரொம்ப சந்தோஷம். மேனேஜர், நாளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. பாத்தியா மரகதம், மாப்பிள பாட்டி வந்துகிட்டு இருக்காங்க. புதுசா தொலைக்க போற இதோ நிக்கிறார சின்ன துறை, இவரு அண்ணம்மாவை கெடுத்துட்டார். இப்படி ஒரு அவமானமான பழிய புள்ள மேல போடுறீங்களே, இது உனக்கே நியாயமா இருக்கா? நியாயம் கேட்கத்தாமா இங்க வந்திருக்கோம். தம்பி, அண்ணம்மா சொல்றதெல்லாம் உண்மையா? ஏண்டா மௌனமா இருக்க சொல்லப்பா. அதான் அவர் தலையை தொங்க போட்டுட்டாரு. என்னத்தை தொங்க போட்டுட்டாரு? அம்மா, இதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. இத பாருங்க சார், ஒரு கோட்டீஸ்வர பிள்ளைய நடு வீதியில நிக்க வச்சு மானத்தை வாங்கினா நாலு காசு கிடைக்கும்னு அண்ணம்மா நாடகம் நடத்துறா, சத்தியமா நாடகம் நடத்துறா. மேனேஜர், அம்மா, ஒரு பொண்ணு எந்த விஷயத்திலையும் போய் சொல்லலாம், ஆனா இந்த விஷயத்துல போய் சொல்ல எந்த பொண்ணும் துணிய மாட்டான். நான் அண்ணம்மாவை மனப்பூர்வமா நம்பறேன். ஐயா, உங்களுக்கு சிரமப்படுத்திட்டோம், மன்னிச்சுக்குங்க. மேனேஜர், இதுக்கு மேல உங்க பொண்ணு எங்க மாப்பிளை கட்டி வச்சுங்க, உங்க பொண்ணு வெறுங்கடுத்தோடதான் வரும். ஜாக்கிரதை. நீ குடிசைகளை அழிச்சிருந்தா கூட கோபுரமா கட்டி கொடுத்துருப்பேன், ஆனா ஒரு பெண்ணோட வாழ்க்கைய சூறையாடிட்டு வந்து நிக்கிறியே. பரம்பரை பரம்பரையா கட்டி காத்து வந்த நம்ம குடும்ப கௌரவத்தையே பாழாக்கிட்டியே, இது உனக்கே நல்லா இருக்கடா? அவ என்ன அவமானப்படுத்தினா, நான் அவளை அவமானப்படுத்தினேன், தட்ஸ் ஆல். நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? ஏன் இப்படி பதறீங்க? ஒரு கொலைகாரன கூட இந்த சமுதாயம் மன்னிச்சிருப்பா, ஆனா ஒரு பெண்ணோட வாழ்க்கையோட விளையாடுறவனே மன்னிக்கவே மன்னிக்காது. இந்த சமுதாயத்தை கண்டு பயப்படுற சராசரி மனுஷன் நான் இல்ல. நீ சராசரி மனுஷனா இல்லாம இருக்கலாம், ஆனா இதயம் உள்ள மனுஷனா இருக்கணும். நான் இதயம் உள்ளவனா இருக்கிறதுனாலதான் அவ இன்னும் உயிரோட இருக்கிறா. இப்படி எல்லாம் சொல்லி தப்பிச்சுக்க முடியாதுப்பா. நீ செய்த பாவத்துக்கு பிராயச்சித்தமா அந்த அண்ணம்மாவை நீ ஏத்துக்கத்தான் வேணும். இம்பாசிபிள். இதுதான் உன் பதிலா? எஸ். இந்த பதிலே உன் வாழ்க்கைய கேள்விக்குறியா மாத்தத்தான் போகுது. கேள்விக்குரிய ஆச்சரியக்குரிய மாத்திர சாமர்த்தியம் என்கிட்ட இருக்கு. தம்பி,
Mommy, you take it easy, okay? என்னன்னு இறங்கி பார்க்கலாம் வாங்க. சும்மாவா பத்தடுக்கு மாடியில நியான் டியூப் லைட்ல எங்க முதலாளி பேர் தொங்க வேண்டியது கேவலம் இந்த குடிசையில தொங்குது மரியாதையா காயிட்டு முதலாளி நேரா போய் போர்டை கழட்டி அந்த சின்ன பொண்ணு மூஞ்சில எரிஞ்சிட்டு வாங்க. போர்ட நான் கழட்டுறதா? என் ஸ்டேட்டஸ் வருது, நீங்களே போய் தூக்கி எரிஞ்சிட்டு வாங்க. முதலாளி நான் போவேன், ஏணி மேல ஏறினா எனக்கு பிளட் பிரஷர் வந்துடும், இருந்தாலும் ஒரு மிரட்டு மிரட்டுறேன், கம்முன்னு இருங்க. ஆய் எங்க சின்ன முதலாளி ஏறி மேல அவர்கிட்ட மோதன நீ சாம்பல் ஆயிடுவே, அப்புறம் குடுவில அஸ்திய போட்டு கூவத்துல கரைச்சிடுவேன். மரியாதையா போர்டை கட்டிட்டு ஓடே. யோ ஹிட்லர் மிஸ் என்ன சில்க்கு, என் புருஷன் கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற உனக்கு இவ்வளவு திமிரா? முதலாளி அம்மா கிட்ட கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்னதே நீதான் முதலாளி அம்மாவா? பட்ட இழுத்துருவேன். சின்ன முதலாளி ஒரு சீண்டு சீண்டி தராங்கட்டியா இவ்வளவு அழைட்டு நீ? ஆமா, நாளைக்கு நாங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துதான், முதல்ல ஓன் சீட்டு தான் கிழிப்பேன். அங்கேயே நின்னுட்டு இருந்தா எப்படி? நம்ம கடைக்கு ஒரு எட்டு வந்துட்டு போறது. பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் உள்ள வரத்துக்கு அப்படியே நாங்க ஏமாந்து வந்தா சின்ன முதலாளிட்ட தாலிய குடுத்து கழுத்துல கட்ட சொல்லுவேன். கைவசம் தாலிக்க ரெடியா இருக்கு, மச்சான் கட்டுறதுக்கு ரெடியான கேளையா? நம்ம புறப்பட்டுக்கலாம். கட்டாய தாலி கட்ட வச்சாலும் வச்சிடுவா, தூக்கினதும் 80 கிலோல தூக்குங்க வண்டிய. கவலைப்படாதீங்க முதலாளி, ராவோட ராவா போட கைட்டிடுற. ஒரு போட கைட்டினா அவ 9 போட மாட்டுவா. கரெக்ட், நீங்க சொல்றதும் கரெக்ட். கொஞ்சம் நம்ம ஏமாந்தோம்னா போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்டிடுவா, இன்னும் கொஞ்சம் ஏமாந்தோம்னா நம்ம முதுகுலயே ஒட்டிடுவா. கேன்டீன் இருக்கிறதுனால தானே போட மாட்டற? ஓஹோ, கேன்டீன தரமட்டம் ஆக்கிடலாம்னு சொல்றீங்களா? ஆமா, வெரி குட். வர ஞாயிற்றுக்கிழமை மில்லுக்கு லீவ், ஆள் நடமாட்டமே இருக்காது. குப்பத்தை நம்மளால கொளுத்த முடியல, அட்லீஸ்ட் கேன்டீன கொளுத்தி காட்டுறேன். உங்களுக்கு என்ன வேணும்? ரெண்டு முட்டை தோசை பிரமாதமா பண்ணி கொண்டா. எனக்கு 4 பரோட்டா குருமா, எனக்கு 2 மசால் தோசை, 2 கப் ஸ்பெஷல் பால். எல்லாம் தீது போச்சுங்களே, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மில்ல ஆளுங்க வரமாட்டாங்கன்னு சரக்கு கொஞ்சம் கம்மியா தான் போட்டேன். சரக்கு நல்லாதான் இருக்கு அண்ணே. மொர தவறு பேசுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கியே. காலி தடவா பேசாதீங்க, தயவு செஞ்சு இங்க போயிடுங்க. என்னடி சொன்ன? நாய் சோமாட் கைய பிடுறா. அம்மாடி நாய் ஸ்பெஷல் பாலா வேணும்?
என் வீட்டுக்காரரோட வேலை அவருக்கு நெருப்போட விளையாடுறதுனா ரொம்ப பிரியம். சும்மா சொல்லக்கூடாது, இந்த காரியம் மச்சா மாதிரி குழு குழுனு இருக்குது. ஐயையே டயர்ல காத்திருக்க கூடாதே, தப்பாச்சே. இப்ப கார் பெருமூச்சு விட போகுது. ஐயே மச்சா வராரு. உங்க கார்ல காத்து இல்லன்னு இப்படி துடிக்கிறீங்களே, என் கடையை எரிச்சீங்களே. அப்ப நான் எப்படி துடிக்கணும்? ஓஹோ, இன்னும் உன் திமிர் அடங்கலையா? எப்படி அடங்கும்? உங்க ரத்தம் தான் உடம்புல ஓடிட்டு இருக்குது. ஆமா மச்சா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? உனக்கும் எனக்கும் கல்யாணமா? மச்சா, கார் தான் இல்லையே, எப்படி நடையா? ஒண்ணு சேர நட, ஒண்ணு எடுத்துட்டு வர, உச்சிட்டு ஊடு போய் சேர்ந்துருங்க. நீ சீகப்பு நகருப்பு ஊரெல்லாம் ஓமலிப்பு, நீ சீகப்பு நகருப்பு ஊரெல்லாம் ஓமலிப்பு, ஓமலிப்பு திரு முன்னே ஓடி போவாரங்களுக்கு, இன்னாரும் அவனே அடமன்னாரும் அவனே, இன்னாரும் அவனே அடமன்னாரும் அவனே, நீ சீகப்பு நகருப்பு ஊரெல்லாம் ஓமலிப்பு. Thank you.
இன்னைக்கு பிறந்த நாளா? எனக்கு இல்ல, என் புருஷனுக்கு பிறந்த நாள். கல்யாணம் ஆயிட்டா? கல்யாணம் ஆகாமே எப்படி புருஷனுக்கு அர்ச்சனை பண்ண வந்திருக்கேன்? ஆத்துக்கார பேர் சொல்லுவியா? ஓ சொல்வேனே, சின்னதுரை, சிம்ம லக்னம், கும்பராசி, சதய நட்சத்திரம். சின்னதுரையா? இவரா? என்னடி சொன்ன? இல்லப்பா, இது நம்ம மெல்ல இல்ல கோயில். நல்லவங்களும் வருவாங்க, கெட்டவங்களும் வருவாங்க, கெடுத்தவங்களும் வருவாங்க, கெடுக்கப்பட்டவங்களும் வருவாங்க. என்ன ஒரே குழப்பமா இருக்கு? இது என்ன கோவிலா இல்ல கோர்ட்டா? கோர்ட்டை விட கோயில்ல தான் சரியான நியாயம் கிடைக்கும். நீங்க ஏன் சாமி குழம்புறீங்க? போய் அர்ச்சனை பண்ணுங்க. எனக்கு ஏன் இந்த வம்பு? என்ன கோமதி, சௌக்கியமா? கோச்சிட்டு போனா புடிச்சேன். திரும்பி வந்துட்டாரா? வந்துட்டாரா? அதானே பார்த்தேன். எங்க சுத்தினாலும் திருப்பி இங்கதானே வரணும். நீ சாமி கும்பிடு. எல்லாரும் நல்லா இருக்கு. என் பிள்ளைக்கு நீண்ட ஆயுள். ஆண்டவனே, என் புருஷனுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல புத்தியையும் கொடு. சீக்கிரமே நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து ஒரு சன்னதியில நிக்கணும். ஒரு வண்டி வருது, நிறுத்தியாத. நிறுத்துங்க, நிறுத்துங்க. யாரோ கைய காட்டுறாங்க, வண்டி நிறுத்து. சார், ஒரு அம்மா பிரசவ வேதனையில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க கார்ல அவங்களை அழைச்சிட்டு போய் ஆஸ்பத்திரி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா இருக்கு சார். ஐயோ, சீக்கிரம் கூட்டு வாப்பா. இதான் வச்சு வர்றமா. யாரோ ஒரு புண்ணியமா வண்டி கொண்டு வந்திருக்காரு. இந்த அம்மா அவரை ஏத்து. ஐயோ அண்ணம்மா. அத்தாங்காரே வந்துடுச்சு. அப்பா, அத்தா ரோட்ல வந்துட்டு இருந்தனா வழி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. வண்டி எடுங்க. நான் உன்னை என் கார்ல ஏத்திட்டு போக மாட்டேன். பார்த்தா பெரிய இடத்து பிள்ளை மாதிரி இருக்க. இந்த பொண்ணு வேற உன்னை அத்தான்னு கூப்பிடுது. பேசாம ஏத்திட்டு போயா? இவளுக்கு நான் அத்தானா? சி, கர்ம கர்ம. அத்தானுக்கு முன்கவம் ஜாஸ்தி, மத்தபடி நல்ல மனுஷன். ஏன் அத்தா ஒரு புள்ள கப்பனா போறீங்க? இன்னுமா புத்தி வரல? சி, வாய மூடுறி. வழி அதிகமா இருக்கு, வண்டி எடுங்க அத்தா. உனக்கு வலிச்சா எனக்கு என்னடி? இந்த வண்டியில ஒண்ணு ஏத்த மாட்டேன். டேய், இந்த பொண்ண நீ கார்ல ஏத்த போறியா இல்லையா? காரை ஏத்தி கொல்ல வேண்டியவள கார்ல ஏத்த சொல்றீங்களே. உன் பிடிவாதத்துக்கு நேரம் காலம் இல்ல. பிரசவ வேதனை என்னன்னு பெத்தவத்தோட தெரியும். குடுறா சாவி. அண்ணம்மா, நீ வண்டியில இரு. ஐயோ அம்மா. இந்த பொண்ணுக்கு லேபர் பெயின் வந்துருச்சு. ரோட்லயே மயங்கி விழுந்துட்டா. கொஞ்சம் சீக்கிரம் அட்மிட் பண்ணிக்கங்க. அண்ணம்மா, மில் முதலாளி சின்னதோட அவதான் சொல்றாள். எழுதிக்கணும்.
டாக்டர் அண்ணமாவ ரொம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கங்க எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல நான் தரேன் சரிங்கம்மா பட்டுமா அம்மா என்னம்மா அம்மா பிரசவங்கிறது மறுபிறவின்னு சொல்லுவாங்க அப்படி ஏதாவது ஒரு விபரீதம் எனக்கு நடந்துச்சுன்னா உங்க மகன் கையாலே என் கழுத்தை தாலி கட்டி சொல்லி என்ன சுமங்கிலி அனுப்பி வைங்கம்மா அண்ணமா உன் நல்ல மனசுக்கு அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்க தைரியமா இரு தங்கச்சி தங்கச்சி சர்ச்சைக்கு போயிட்டு வரம்மா உன்னோட சுகப்பிரசவத்துக்காக கருத்துட்டு வேண்டிட்டு வர்றேன் டேய் மருமகனே மூக்கு முழியும் அப்படியே அப்பன் உரிச்சு வச்சிருக்கேன் நீ பிறந்த சந்தோஷத்தை இந்த ஏழ மாமா எப்படி கொண்டாடுற பாரு எல்லாருக்கும் சாக்லேட் கொடுத்து வரேன் அம்மா அம்மா எனக்கு ராஜா மாதிரி மருமக பிறந்திருக்கான் இந்தாங்க சாக்லேட் சாக்லேட் வேண்டாம் எவ்வளவு நாள் எடுத்துக்கங்க வேண்டாம் போங்களே எடுத்துங்க வேணாங்க நீங்க எடுத்துக்கங்க ஐயோ வேண்டாங்க தம்பி கண்ணா எடுத்துக்க சாக்லேட் எவ்வளவு நாள் எடுத்துக்க எடுத்துக்கப்பா வேண்டாப்பா வேண்டாம் வேண்டாம் அத வாங்காத உங்க அப்பா கிட்ட சொல்லி வேற நல்ல சாக்லேட் வாங்கி தர ராஜாக்கு ஆமா சமுதாயத்தை விட்டே ஒதுக்கி வைக்கிற பெருமை இந்த ஒரே வியாதிக்குத்தான் எதிரிக்க கூட இந்த நோய் வரக்கூடாது மருமக பிறந்த சந்தோஷத்துல என் உடம்புல இருக்கிற வியாதியே உள்ள மறந்துருச்சுமா மறந்துருச்சு அதனாலதான் கடைய பார்த்து வாங்கினேன் கைய பார்த்து வாங்கலம்மா கைய பார்த்து வாங்கல எல்லாரும் என்ன பண்ணிச்சிடுங்க உங்க மனசு மாதிரி ரொம்ப இனிப்பா இருக்கு தங்கச்சி அம்மா வா ராஜா உட்கார் இன்னைக்கு லைன்ஸ் கிளப்ல நடந்த டென்னிஸ் போட்டியில நான் தான் ஜெயிச்சேன் ரொம்ப சந்தோஷம் என் வாழ்க்கையில நான் தோத்ததே இல்லையே ஏன் பங்களாக்குள்ள நுழையறதுக்கு உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் அதானே எவ்வளவு துணிச்சல் இருக்கணும் துணிச்சல் இருக்கிறதுனாலதான் உங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் இந்த பிள்ளைக்கு தகப்பன் நீங்க உங்களுக்கு தெரிய வேண்டாம் பிறந்திருக்கிறது ஆனா பொண்ணானு அத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல மரியாதையா வெளியே போ ஆமா ஆமா வெளியே போ நீங்க தெரிஞ்சுக்க விரும்பாட்டாலும் தெரிவிக்க வேண்டியது ஏன் கடமை ஏன்னா நம்ம உறவுக்கு சாட்சியே இந்த குழந்தை தானே பாருங்க அழகான ஆம்பளை புள்ள மூக்கு முழியும் அப்படியே உங்களை வார்த்தை எடுத்திருக்கா இவ சிரிச்சா அப்படியே உங்க அப்பா மாதிரி இருக்குன்னு ஊர்ல எல்லாரும் சொல்றாங்க அதனாலதான் உங்க மகனுக்கு உங்க அப்பா பேரையும் வச்சிருக்கேன் தர்மராஜா என்ன தைரியம் இருந்தா என் புருஷன் பேர உன் பிள்ளைக்கு நீ வைப்ப உனக்கு அவனுக்கு 1000 இருக்கலாம் அத பத்தி எனக்கு என்ன கவலை என் புருஷன் பேர உன் பிள்ளைக்கு நீ வச்சுட்டேங்கிறதுக்காக உங்ககிட்ட இருந்து புள்ளைய வாங்கி என் தங்கமே என் ராஜா என் கண்ணே இப்படி எல்லாம் கொஞ்சம் வேலை பாத்தியா வேல் கொண்டு என்ன சொன்ன உன் புள்ள மூக்கு முடியும் ஏன் புள்ள மாதிரியா இருக்கு இரு இரு அவன் பக்கத்துல வச்சு பாத்துட்டு வந்து உன்னை பேசிக்கிறான் ஏண்டா
இந்த புள்ள மூக்கு முடி ஒண்ணே மாதிரியா இருக்கு இல்லவே இல்ல அதான பாத்தே தம்பி புள்ளை புடுறா போறானாலும் புடிடா அம்மா புடிமா சீக்கிரம் புடிமா இத வந்துட்டடா அம்மா புடிமா அட இது வந்துட்டடா டேய் புடிக்க மாட்டே அம்மா ச்சே ஒண்ணு கச்சிட்டான் புடிங்கமா ஐயோ இதே இருக்குற இடத்து ஈரமாக்கிட்டானா அம்மா வெள்ளறாதீங்கமா புடிங்கமா கேட்டே நான் மாட்டேன் இந்த வாயாடி பிள்ளை எவ தூக்குவா நீ அங்க போய் குமா போடா नाम புள்ளை புடிமா அண்ணம்மா இந்த பதக்கம் என் வீட்டுக்காரர் போட்டிருந்தது என் மகனுக்கு கூட போடாம என் பேரனுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு வெச்சிருந்தேன் ஒரு கோடீஸ்வரனோட பேரே வெறும் கழுத்தோட இருக்கலாமா கொண்டாமா வேண்டாமா அண்ணம்மா இவனை பெத்தவளே இன்னும் வெறும் கழுத்தோட தான் இருக்கா என் மகனுக்கு தங்கச்சங்கிலி வேண்டா முடிஞ்சா உங்க புள்ளைய நால நாவுக்கு மஞ்சள் கயிறு வாங்கி என் கழுத்துல கட்டி சொல்லுங்க அண்ணம்மா நீ தர்மத்தை மட்டும் தான் பேசுற நான் தர்மத்துக்கும் தாய் பாஸ்துக்கும் மத்தியில நின்னு தவிக்கிறேன் ஆனா தர்மம் தான் ஜெயிக்கும் அதுக்காக நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வரம்மா அடிச்சா நீ செய்யற பாவத்தை கங்கையில கழுவுனால தீராது இந்த லோபர் கிட்ட நமக்கு என்ன பேச்சு கம் ஆன் தங்கச்சி வாங்க அண்ணே உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம்னு வந்தேன் என்ன விஷயம் உன் மாப்பிள ஆட்டக்காரி ரீட்டாவோட சுத்திக்கிட்டு இருக்கறான்னு கேள்விப்பட்டேன் ஆனா இன்னைக்கு அவளை கார்ல ஏத்திக்கிட்டு போறதே என் கண்ணால பார்த்தேன் ஓஹோ என் வாழ்க்கையில இப்படி ஒரு திருப்பமா இப்படி தான் வாழணும்ங்கற சமூகத்தை சேர்ந்தவளா இருந்தா அத நான் பொருட்படுத்த மாட்டேன் ஆனா அவ எப்படியும் வாழலாம்ங்கற ஜாதியை சேர்ந்தவ
அவங்க வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுவாளும்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்க எங்க பாத்தீங்க? ஹோட்டல் அரேபியன் வாசல். உங்க மருமக உள்ள தூங்கிட்டு இருக்கா? வீட்டை பாத்தீங்க நான் வரேன். ஆட்டக்காரி எங்கிட்ட ஆட்ட கட்டுறாளா? முதலாளி எந்த ரூம்ல தங்கி இருக்காரு? 104ல தங்கி இருக்காரு. நீ எத கேக்குற? நான் அவரை பார்க்கணும். உன்ன மாதிரி ஆளெல்லாம் அவரை பார்க்கிறதுக்கு இங்க அனுமதிக்க மாட்டோம். இது 5 ஸ்டார் ஹோட்டல். நானும் ஒரு ஸ்டார் தான். நான் யாருன்னு தெரிஞ்சா என்ன தடுத்து நிறுத்த மாட்டீங்க. யார் நீ? மில் முதலாளி சின்னதர வீட்டு வேலைக்காரி. ஓஹோ, கதை அந்த ரூட்ல போய் வருதா? அவர் வர சொல்லி தான் வந்திருக்கேன். சீக்கிரம் லிஃப்ட்ல போமா? இனிமே உனக்கு லிஃப்ட் தான். பணக்காரங்களுக்கு இப்படி ஒரு டேஸ்டா? இங்க வாயே. எதுக்கு? அதுக்கு டயர்டா இருக்கு. நான் இன்னும் டயர்டா இல்லையே. ப்ளீஸ் கம் ஹியர். டாலிங், இந்த விஷயத்துல நீங்க ரொம்ப மோசம். மோசம்னு சொல்லிட்டு மோகத்தோட பார்த்தா எப்படி? ஏச்சே, மூட் தெரியாம டிஸ்டர்ப பண்றாங்க. யாருன்னு போய் பாரு. யார் நீ? நான் கேட்க வேண்டிய கேள்வியே நீ கேக்குறியா? முதல்ல நீ யாருன்னு சொல்லிடி. ஊரே சுத்துற கோவில் மாடை என்ன? கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு என்னத்துக்கு நீ மரியாதை? ஊதாரி. என்ன தைரியம் இருந்தா என் புருஷனை வளைச்சு போட்டிருப்ப. கழுத்துல தாலிய காணோம். ஓ, தாலி கட்டாத பொண்டாட்டியா? உன்ன மாதிரி கண்டவங்க பின்னால அலையற விபச்சாரி இல்லடினா? என் கழுத்துல இவர் தாலி கட்டத்தான் போறாரு. வாழ்நாள் புறா என் புருஷனோட நான் வாழத்தான் போறேன். உன் கழுத்துல தாலி கட்டுவேன்னு கனவு காணாத பிள்ளைய கனவுல பெக்கல. நிஜமாதான் பெத்தேன். அத எவனுக்கு பெத்தியோ? என்னடி சொன்ன? எச்சிக்கல நாயே, வெளிய வாடி, உனக்கு விருந்து தர. என்ன மருந்து மாயம் குடுத்து என் புருஷனை மயக்கினியோ? பாரு, விடு, விடு, விடுடா. உன்னை விட்டு அவர் என்ன விட்டு வரடி? ஏய், ஒரு கிட்ட தோறையா? என் புருஷன் பேரு நானே கூப்பிடுறதுல என்னடி கூப்பிடுற சக்கரத்தி? கழுதியா கத்துனால உன்னை விட மாட்டேன். இனி கொண்ட ஒரு கையில பார்த்துட்டு தானே எனக்கு மறுவேலை. ஓடி அந்த பக்கம் பல்ல காட்டி. ஊரே குட்டி அசிங்கப்பட்டுட்டாங்களா? இப்படி இங்க பாருடி, இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. இன்னொரு தடவை அவரோட சுத்துறது பார்த்த கோழி கழுத்தை திருகுற மாதிரி திருகிடுவேன் பாரு. ஜாக்கிரதை. என்னடி சொன்ன? திருகுற? நான் போற இடம்லாம் வந்து என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? உன் அட்டகாசத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். நல்லா கேட்டுக்க. இவ்வளவுதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். என் புருஷனுக்கு கழுத்து நீட்டின உன் சாவு என் கையில. விளக்கணைச்சிட்டு வாழ்க்கை ஆரம்பிக்கிற ஆட்டக்காரன் இந்த வீட்டு மருமகளா வரக்கூடாது. விளக்கேத்தி வச்சு வாழ்க்கைய ஆரம்பிக்க ஆசைப்படுற அண்ணம்மா தான் இந்த வீட்டு மருமகளா வரணும். நீங்க 1000 தான் சொன்னாலும் ரீட்டா தான் ஏன் மனைவி? நீ அவள மனைவியா ஏத்துக்கலாம். ஆனா நான் அவள மருமகளா ஏத்துக்க தயாரா இல்ல. நாட் நெசசரி. ஏன் முடிவ யாருக்காகவும் நான் மாத்திக்கிறதா இல்ல? தம்பி, தவறு செய்யறது சகஜம்பா. செய்த தவற திருத்திக்கிட்டு வாழ்றவன் தவறே செய்யாதவனை விட உயர்ந்தவனா நான் மதிக்கிறேன். காலம் நிச்சயமா உன்ன திருத்தும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ அம் சோ சாரி மம்மி. உங்க ஆசை இந்த ஜென்மத்துல நிறைவேறாது. தம்பி, பி ஸ்போர்ட்டிவ். என்ன அண்ணம்மா? வாங்க மேரியம்மா. மாதா கோயில் வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுமா. சர்ச்சுக்கு உன் புருஷன் வந்திருந்தாரு. பாதிரியார் கிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாரு. பாவ மன்னிப்பு கேட்க வந்திருப்பாரு. பாவம் பண்றதுக்கு தேதி கேட்க வந்தாரு. கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. அவருக்கும் ரேட்டாவுக்கும் கல்யாணமா? கல்யாணமா? எப்போ? நாளைக்கு. நாளைக்கா?
கொலை பண்ணியா? ஐயோ, நான் ரீட்டாவ கொலை பண்ணலங்க. உள்ள வரும்போது அவ செத்து கிடந்தா. அத சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லு. ஹலோ, ரிசப்ஷன். கெட் மீ போலீஸ் கண்ட்ரோல் ரூம். இதே கத்தியால நான் ரீட்டாவ கொலை பண்ண? நான் நிரபராதி. போய் சொல்றா. ரீட்டாவ கொலை பண்ணிடுவேன்னு இதே ஹோட்டல்ல இவ மிரட்டினா சார். சொன்னது மாதிரியே அவளை இவ கொலை பண்ணத என் கண்ணால பார்த்தேன். மிஸ்டர் சின்னதுரை, இந்த கொலையை நேர்ல பார்த்த நீங்க தான் சாட்சி சொல்லணும். வை நாட், நிச்சயமா சொல்றேன். கான்ஸ்டபிள், போஸ்ட்மார்ட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எஸ் சார். நடமா ஸ்டேஷனுக்கு. நில்லுடி. என் கையாலே உனக்கு தாலி கட்ட வச்சு எனக்கு தாரமா வருவேன்னு சொன்னியே, நீ செஞ்சிருக்கிற கொலைக்கு தூக்கு தண்டனை நிச்சயம். உன் ஆசை இந்த ஜென்மத்துல நிறைவேறாது, அடுத்த ஜென்மத்திலேயாவது சந்திப்போம். இந்த ஜென்மமே இன்னும் முடியலையே, அதுக்குள்ள ஏன் அவசரப்படுறீங்க? இந்த ஜென்மத்திலேயே நிச்சயமா சந்திப்போம். ஏன் எல்லாரும் ஒரே கூட்டம் பண்ணிக்கிறீங்க? நம்ம அண்ணமாவ போலீஸ் பிடிச்சிட்டு போய் அண்ணமா என்ன தப்பு பண்ணுச்சு? யாரோ ஒரு ஆட்டக்காரிய கத்தியால குத்தி கொலை பண்ணிட்டானாம். அண்ணமா, இன்ஸ்பெக்டரும் மேசிரேட்டையும் கூட்டிட்டு வாங்க. வாக்குமூலம் தரணும்னு சொன்னியே, ரெண்டு பேரும் வந்திருக்காங்க, நீ என்ன சொல்லணும்னு சொல்லுப்பா. இன்ஸ்பெக்டர் சார், ரீட்டாவை கொண்டது அண்ணம்மா இல்ல தாத்தா. அண்ணம்மா ரீட்டா கொலை பண்ணவங்க மோட்டிவ், அவ கொலை பண்ண நேர்ல பார்த்து சாட்சி. உன்னுடைய வாக்குமூலத்தை என்னால் நம்ப முடியல. ரீட்டாவே கொலை செய்யறதுக்கு அண்ணம்மாவை விட மோட்டிவ் எனக்கு தான் அதிகம். அப்படி என்ன மோட்டிவ்? என் மனைவி. ரீட்டா உமனையா? ஆமா சார. என் பையில ஒரு போட்டோ இருக்கு, எடுத்து பாருங்க. இது எங்களுடைய கல்யாண போட்டோ. நீ உன்னுடைய மனைவியை கொலை செய்ய வேண்டிய காரணம்? காரணங்கள் நிறைய இருக்கு. நான் மிலிட்டரியில் இருந்தபோது ரீட்டா மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருந்தா. நாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு இந்த பெரும் வியாதி வந்துருச்சு, நோய காரணம் காண்பிச்சு என்னை கைவிட்டுட்டா. அந்த வேதனையே நான் தாங்கிக்கிட்டேன். பணத்தை ஆசைப்பிடிச்சு பணக்காரங்க பின்னாலேயே சுத்த ஆரம்பிச்சேன். அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். கர்த்தருக்கு அடுத்தபடியா நான் பூஜிக்கிறேன். அண்ணம்மாவின் வாழ்க்கையில ரீட்டா குறுக்கிட்டது என்னால தாங்கிக்க முடியல, பொறுத்துக்க முடியல. அதனாலதான் நான் ரீட்டாவை கொலை செஞ்சேன். இந்த உண்மையை போலீஸ்ல எடுத்து சொல்லி அண்ணம்மாவின் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகத்தான் நான் ஓடி ஓடி வந்தேன். அந்த நேரத்துலதான் நான் இந்த விபத்துல மாட்டிக்கிட்டேன். நான் சொன்னதெல்லாம் கர்த்தருக்கு பொதுவா உண்மை. இன்ஸ்பெக்டர் சார், நான் உங்களை கெஞ்சி கேக்குறேன், அந்தம்மாவை விட்டுருங்க. வாழ்றத
கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. எனக்காக ஒரு தியாகத்தை பண்ணிட்டு தெய்வமாயிட்டீங்களே. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா மறுபடியும் உங்களுக்கு நான் தங்கியா பிறக்க விரும்பல. உங்க மகளா பிறந்து உங்களுடைய தெய்வ படியில தவழணும். இதுதான் என்ன அநாதையோட ஆசை. அம்மா அண்ணம்மா எழுந்துருமா. நீ அனாதை இல்ல. உன்னை சுத்தி இருக்கிற எல்லாருடைய மனசும் கல் இல்ல. நான் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துட்டேன். என் மகனோட நீ வாழத்தான் போற, அத நான் பார்க்கத்தான் போறேன். என்னது நம்ம மில்ல ஸ்ட்ரைக்கா? ஆமா முதலாளி, ஜீவா பையன் சொன்னபடி ஒர்க்கர்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண வச்சுட்டான். 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சரக்குங்க பேல் பேலா தேங்கி கிடக்குது. இன்னைக்கு ராத்திரி ஜப்பான் கப்பல்ல போலனாக்கா கான்ட்ராக்ட் கேன்சல் ஆயிடும், பல லட்சங்கள் லட்சம் ஆயிடும். அதனாலதான் லாயரை கையோட கூட்டிட்டு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய நஷ்டத்தை நம்மள எப்படி தாங்க முடியும்? ஓகே, அவங்க கேக்குற சலுகைகளை கொடுத்துருவோம், ஸ்ட்ரைக்க வாபஸ் வாங்க சொல்லுவோம். வாங்க போலாம். நில்லுப்பா, 50 வருஷமா திறந்து வச்சிருந்த மில் கதவுகளை மூட போறாங்களா? தொழிலாளிகளை பெத்த புள்ளையெல்லாம் நடத்தினே, அள்ளி அள்ளி கொடுத்தனே, கொஞ்சம் கூட நன்றி இல்லாம நடந்துக்கிறாங்க. அவங்க கேட்ட சலுகையை தூக்கி எறிஞ்சிட்டா எல்லாம் சரியா போயிடும். முதல்ல அவங்க கேட்டப்ப கொடுக்க மாட்டேனியே. அவங்க கேக்குறது நியாயமா படல. இப்ப மட்டும் நியாயமா படுதோ? இப்போ எனக்கு நியாயமா படல. ஆனா நமக்கு நஷ்டம் ஏற்பட்ட கூடாதே, அதுக்காகத்தான் அவங்க கேக்குற சலுகைகளை தர்றதா ஒத்துக்க போறேன். அப்போ அநியாயத்துக்கு அடி பண்ணி போறியா? நம்ம கிட்ட கையேந்தி கூலி வாங்குறவங்களுக்கு இவ்வளவு பிடிவாதம் இருந்தா நமக்கு எவ்வளவு இருக்கணும்? 10 லட்சம் ரூபாய் நஷ்டமாயிடுமே, அதை நம்ம பாக்கணுமா? 10 கோடி ரூபாய் பெருமான பரம்பரை சொத்து நமக்கு உடுக்கிறது. இது மாதிரி 10 மில்லு கட்டலாம். லாயர், எஸ் மேடம். இன்னைக்கே மெட்ராஸ் இருக்கிற மில்லு, காரு, பங்களா எல்லாத்தையும் விக்க ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க உடுப்பில செட்டில் ஆக போறோம். சரிம்மா. அம்மா, மில்லுல ஏதாவது தப்பு நடந்தா பங்களால போடுவீங்க, பங்களால ஏதாவது தப்பு நடந்தா மில்லுல போடுவீங்களே. இப்ப ரெண்டுத்தையும் வித்துட்டு போறேன்றீங்களே, நான் எங்க அம்மா போறது? மேனேஜர், நீங்களும் எங்க கூட உடுப்பில செட்டில் ஆயிடுங்க. உடுப்பு கிருஷ்ணா, பகவானே வந்துருட்டாப்பா. சின்ன முதலாளி, எப்படியோ உடுப்பி எஸ்டேட்டுக்கு வந்து நல்லபடியா செட்டில் ஆயிட்டோம். துடு 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 ஏதாவது செய்யணும், சொல்லுங்க ஐடியா. மேனேஜர், நாம மில் கட்டுறதுக்கு சைட் பார்க்க போறோம். மிஸ்டர் உதுப், நம்ம லேண்ட்ஸோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். அதுக்குள்ள என்ன அவசரம்? ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போய. நோ மம்மி, ஃபர்ஸ்ட் மில்ல கட்டணும், அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட். மேனேஜர், ஃபாலோ மீ. உதுப்பு, ஃபாலோ மீ. இந்த லேண்ட்ஸ் எல்லாமே நமக்கு சொந்தம். கிட்டத்தட்ட 180 ஏக்கர் இருக்கும். யோ, கரெக்டா 180 ஏக்கர் இருக்குன்னு சொல்லு. இதுல கிட்ட என்ன தட்ட என்ன? சரி, 180 ஏக்கர். வண்டர்ஃபுல். நம்ம மில் கட்டுறதுக்கு இந்த லேண்ட்ஸ் போதும். சின்ன முதலாளி, 10 புல்டோசர் தள்ளிட்டு வந்து லெவல் பண்ணிடுறேன். அதுலதான ஒரு சிக்கல். சிக்கல் என்ன? அவருக்கு பிடிக்காதியா? விவரமா சொல்லு. நம்ம லேண்ட்ஸுக்கு நடுவுல பாத போட்ட மாதிரி ஒரு 10 ஏக்கர் நமக்கு சொந்தம் இல்ல. என்ன, யாருக்கு சொந்தம்? ஜூலிங்கிற அம்மாவுக்கு சொந்தம். ரெண்டு இடத்துல ஜூலின்னு சொன்னா எப்படி? அவ என்ன ஆல் இண்டியா ஃபிகரா? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உண்மைய சொல்ல போனா அவங்க உலக புகழ் பெற்றவங்க. கோடிக்கணக்கான ரூபாய்க்கு மீன்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுருக்கமா சொன்னா அவங்க செல்வாக்கு இந்த ஊர்ல கொடி கட்டி பறக்கு. யோ உதுப்பு, ரொம்ப உதுக்காத. அவ கொடிய கட்டி நாலா மடிச்சு கர்ச்சி மாதிரி எங்க சின்ன முதலாளி டாக்கெட் குள்ள போட்டு பாரு. ஐ அம் கரெக்ட் சார். ஓகே சார், ஐ அம் எச்.எச்.பி சார். மில் கட்டறதுனா ஏறத்தாழ 150 ஏக்கர் தேவைப்படுது. இப்ப என்ன பண்றது? We will see another item. That's a good idea. முதலாளி, இந்த லேண்ட்ஸ் எல்லாமே நமக்கு தான் சொந்தம். நம்ம மில்ல இதே லேண்ட்ல கட்டிட்டா போச்சு. அதுல ஒரு சின்ன வில்லங்க இருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, என்னையா வில்லங்க? நம்ம லேண்ட்ஸுக்கு மத்தியில ஒரு 17.5 ஏக்கர் பாம்பு நடிகிற மாதிரி போகுதுங்க. அந்த பாம்பு நிலத்துக்கு யார் சொந்தக்காரர்? அந்த ஜூலி தான். அப்பாடா, எங்க போனாலும் எங்க வந்தாலும் முதலாளிக்கு பெண்களே எதிரியா இருக்கிறாங்களே. அதுக்கு என்ன மேனேஜர், அவகிட்ட போய் அந்த லேண்ட வாங்கிட்டா போச்சு. ஐயோ, அவங்க வாங்குவாங்களோ தவிர விக்க மாட்டாங்க. என்ன ஐயோ, என்னையா அலற? எங்க முதலாளிய பத்தி உனக்கு என்னையா தெரியும்? ஒரு கொக்கோ கோலா சாப்பிடணும்னா அமெரிக்காவில இருந்து கோலாலம்பூருக்கு வருவார். அரசே வாய் அப்படி. முதலாளி, நம்ம நேரம் ஜூலி வீட்டுக்கு போய் செக் எழுதி கொடுத்து லேண்ட வாங்குவோம். இந்தியன் செக்க கொடுத்தாக்கா ஈக்குவல் ஆயிடும். நீங்க அமெரிக்கா செக்க அனாவசியமா அப்படி கிழிச்சறீங்க. அவ அசந்து போய் நிப்பா. தெரியுமா? தெரியாது ஜூலி. நான் ஜூலி இல்ல மேன்,
My name is Remy. Oh, velakariya? Nonsense. Julie amma's secretary. Inga mattu enna vaaludha? Jeep driver? Shut. Butler? Shut up. Then? Chinna modalali chinna thorayinudaiya estate manager. Shit. Inda gudisiya edukkaga irucha? Enga Julie amma-ku painting varaiyiradna romba uyir. Oru gudisiya theepudichi eriyra maadhiri painting varainu nu sonnaanga. Adhaan gudisiya erichen. ஒரு பெயிண்டிங் எழுதவா ஒரு குடிசையை கொளுத்துறது அடேங்கப்பா இதுக்கே அடேங்கப்பா நான் எப்படி மேன் போனே வாரம் ஒரு கப்பல் வெடிக்கிற மாதிரி பெயிண்டிங் வரையணும்னு சொன்னாங்க ஒரு கப்பலே வெடிச்சுமே அடேங்கப்ப இருக்கங்கப்பா சின்ன முதலாளி உதுப் சொன்னது சரியாதான் இருக்கு எனக்கு வேல வேலனு வருது பாத்ரூமுக்கு வரா போல இருக்கு போட்டா என்னதே ஓடி போட்டான்னு கேக்குறேன் மேனேஜர் வந்த விஷயத்தை சொல்லுங்க எங்க சின்ன முதலாளி உங்க அம்மாவை பார்க்கணும் என்ன பெத்தவ போய் ரொம்ப நாள் ஆவுதே ஜூலியா அம்மாவை பார்க்கணும் அவங்க அம்மாவை போய் ரொம்ப நாள் ஆவுது அவங்க பாட்டி இருக்காங்க பாக்கறே யூ விளையாடல் டு மச் எங்க சின்ன முதலாளி ஜூலியா அம்மாவை பார்க்கணும் ஏன் பார்க்கணும் எதுக்கு பார்க்கணும் பர்சனல் மேட்டர் பர்சனலா அவங்களே என்ன பார்க்கறது என்ன பாரு அட உன்ன அப்புறமா பாத்துக்கறேன் இது ப்ராப்பர்ட்டி விஷயம் ஓ அதுவா சரி வா இரு இரு உன்னை பார்க்கறங்களா அப்படினு கேட்டு சொல்றேன் மேடம் எஸ் ரமி வாட்ஸ் தி மேட்டர் உங்களை பார்க்கணும்னு சொல்லி ரெண்டு பசங்க வந்திருக்காங்க ஏய் சீ ரெண்டு பெரியவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லு ஆ ரெண்டு பெரிய பசங்க வந்திருக்காங்க ரொம்ப சாதாரணமானவங்கள நான் பாக்குறது இல்லனே சொல்லி அனுப்பு கேட்டியா மேன் கேட் அந்த பக்கம் இருக்குது புறப்பட்டு புறப்படு முதலாளி நாம புறப்படலாம் புறப்படலாம் நான்சென்ஸ் நான் புறப்பட்டு போக வரல பேசிட்டு போக தான் வந்தேன் என்ன 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 பா பறக்கிற என்ன பண்ணப் போற ஜோலி ஐ அம் மல்டி மில்லியனர் சின்ன தோராய் ஓடிட்டேன்னு சொல்லி நல்லா குலுக்குங்கோ Ramee, ah madam, get it on. Are ready? Get it fast. Yes, fast, fast. Udikle kotra. Enna mari kotra? Madaliye. Idella nam ekku paatha maari illa. Shut up. Kai patta pudikadhu man. Yen patta? Inme thodade. Ramee, madam. Idha nerappula pottu koluthu. Illana vishakirumi paravida. Madali. பச்சலங்க அப்படி வரதே ரமி ஆ இவங்கள பார்த்தா ஏதோ அலர்ஜியா இருக்கு எஸ் எஸ் சீக்கிரமா என்ன மேட்டர்ஸ் னு கேட்ட அனுப்பு என்ன மேட்டர் சொல்லிட்டு போங்களே மேன் அம்மா டைட் வேஸ்ட் பண்றீங்க இந்தியாவிலேயே நம்பர் 1 மில்லு உடுப்பில கட்ட போறோம் எங்களுக்கு சொந்தமான நிலத்துல உங்களுக்கு சொந்தமான நிலம் கொஞ்சம் ஒட்டியோ ஒட்டாமலோ இருக்குது அத விலை கொடுத்து வாங்குறதுக்காக தான் எங்க சின்ன முதலாளி வந்திருக்காரு அமெரிக்கன் செக்க கொடுப்பாரு நீங்க கையெழுத்து போடுங்க நாங்க போய் கடகால் வெட்றோம் ये लंच है नहीं तो वांग पड़ेगा हाँ इट्स गॉट टू बी द बेस्ट जोक ऑफ द ईयर मिस्टर ना यार न तेरी आमे पेस्टिंग है उनका परंपरा सोते ला ना वांगी रहे रमी मैडम इवंगल को एक ब्लैंक चेक कुड़ते इवंगल प्रॉपर्टी से ला वांगी किटे सीकर माँगो रे बिट बैठे What do you mean? I mean, I will purchase all your properties right now. Have you got that much bonus? Why not? From me, I'll purchase all your properties, including you. அப்படி குத்துங்க முதலாளி. வாங்க போலாம். சீவா. Mr. Chinnadurai, you are not yet dismissed. What? Now you are dismissed. You can go. I will go now, but we will meet later. Get out. முதலாளி, என் உடம்புல ரத்தம் பீறிட்டு வருது. வாங்க போலாம். ஏ ரமி. ना मुर्खराना ठी केंडा नीते वडे मैन ठी बा रमी मैडम ये प्रिय इंग्लिश फर्स्ट क्लास येंगे आंगो तिरंबी फोगम बोल सोल्ले मेंटी इंग्लिश से मरंदर इंग्लॉन पाते करेक्ट चल निगो विडवे ना इध कागो उनकी ते इतना नाल ट्रेनिंग ऐड करके अमा ये विट कर रहे प्रिय रंबा अलकु अलका अलकिल्ला आयोग आ अलकु जूलिय அப்பதான் ஏன் ஆத்திர அடங்கும் அது மட்டும் இல்ல ஜூலி கூட இருக்கானே அரகவனே அவளை கால் கவுன் ஆக்கணும் அப்பதான் ஏன் ஆத்திர அடங்கும் என்ன திமிர் இருந்தா என்னையே விலைக்கு வாங்குற மாதிரி பேசிருப்பா திமிர் பிடிச்சவ ராஜா ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கே அபயா இருப்பா உன்னையே விலைக்கு வாங்குறேன்னு சொன்னவ யாரோ ஜூலியா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டாமா என்னது ஒரு கோடீஸ்வர மகனை ஒரு பொண்ணை அவமானப்படுத்துறதா மேனேஜர் என்ன இதெல்லாம் என்னம்மா உங்க வீட்டு அவமானமா எங்க வீட்டு அவமானமா முதலாளி கையத்தான் குலுக்குனார் உடனே உடுக்கலன போட்டு கழுவி கர்ச்சிப்ப தடச்சி அத நெருப்புல போட்டுடு இல்லனா விஷக்கிருமி பரவிடும்னு சொல்லிட்டா. ஏ முதலாளிக்கு என்ன அவ்வளவு வியாதியோ? அடி பாவி.
மக சந்தனத்துல கால கலவரவே பன்னீர்ல கைய கலவரவே ஏமான பார்த்த அந்த வார்த்தை சொன்னா அது மட்டுமா இன்னும் இருக்கே நில்லுங்க அண்ணா நின்னு போங்க அண்ணா ஓடி ஆந்துட்டோம் எம் மகன நில்லுன்னு சொல்றதுக்கும் போன்னு சொல்றதுக்கும் அவ யாரு தாலி கட்ட பொண்டாட்டி மாதிரி அதிகாரம் பண்ணிருக்கா அவளை நான் ஒரு கை பார்க்காம விட போறது இல்ல ஜூலிக்கு போட்டியா அவ நடத்துற மீன் பிசினஸ் நானும் நடத்த போறேன் என்னப்பா அது மில் கட்ட ஆரம்பிச்சு மீன் பிடிக்க போறேங்கற இதெல்லாம் சரிப்பட்டு வருமா சரியா வருதோ இல்லையோ என் கண்ணு முன்னால ஜூலி நடுத்தருவுல நிக்கணும் என் கால்ல விழுந்து கதறணும் என்ன அண்ணம்மா இவங்க அப்ப உன் மேல ரொம்ப கோவமா இருக்கானே உன்னை பார்க்க வந்த இடத்துல அவனை படாத பாடு படுத்திட்டியாமே ஆமாடே அவமானம் தாங்க முடியாம அவர் சொல்லி சொல்லி குதிச்சாரே அத பார்த்த உடனே எனக்கே பரிதாபமா இருந்தது அவ மேல பரிதாபப்பட்ட உங்களுக்கு தாலி ஏறாது நான் சொன்ன மாதிரி நடந்துக்க அப்பதான் இவங்க அப்பன் திருந்துவா அவருக்கு சொந்தமான சொத்தை என் மகனுக்கு எழுதி வச்சு இவ்ளோ பெரிய அந்தஸ்து எனக்கு தேடி கொடுத்துருக்கீங்களே உங்களை நான் தெய்வமா மதிக்கிறேன் அவ்வளவு சொத்துக்களையும் ஆள போறவன் என் குட்டி ராஜா தானே அதுல என்ன அம்மா நீ என் வீட்டுக்கு சீக்கிரம் மருமகளா வரணும் அதத்தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் ரெமி மேடம் என் மருமக எப்படி இங்கிலீஷ் பேசுறா அதையே கேக்குறீங்க நம்ம அண்ணம்மா பேசின இங்கிலீஷ் கேட்டு உங்க மௌனே அப்படியே அசந்து போட்டாரு மேடம் அந்த மேனேஜர் பையன் இல்ல கெண்டே மீசே அவன் ரொம்ப உதார் விடுறான் மேடம் அவன் சம்பளத்தை கொஞ்சம் குறைங்கோ அப்பதான் சரி வருவான் காரி ஆகட்டும் கவனிக்கிறேன் இவர் இந்த ஊர் தலைவர் இவர் சொல்லுக்கு இந்த ஊரே கட்டுப்படும் நம்ம ஊர்ல திருவிழா நடக்க போகுது நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம ஊர் ஜனங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் நாங்க அவசியம் வர்றோம் தலைவர் சார் இந்த திருவிழால யார் யார் கலந்துப்பாங்க ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் வருவாங்க அப்ப இந்த ஊர்ல ஜூலி ஜூலி இருக்கால அவளும் வருவாளா ஜூலி அம்மா இல்லாம திருவிழாவே நடக்காதுங்க அடேங்க அப்பா அவ்வளவு பெரிய விஐபி ஆமாங்க ஆமாங்க வா அப்ப நீங்க புறப்படுங்க நான் வரமா நல்லதுங்க அப்ப அவளோ வந்து அரங்கணும் வருவா வாங்க நீங்க உள்ள வாங்க வாங்கம்மா வாங்க 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 அம்மா பாத்தீங்களா அட்டகாசத்தை உட்கார்றதுக்கு வீட்ல இருந்தே சிம்மாசனத்தை கொண்டு வராம்மா மயில இறங்குற வீசுறத பாத்தீங்களா அவளுக்கு அம்மா இவதாம்மா எங்களை கொத்தோட அடியோட மானத்தை வாங்குறா என்ன மேனேஜர் தூக்கம் தாங்க முடியல சின்ன முன்னாலி கால் மேல காலத்துக்கு போடுற பாத்தீங்களா என் கால் மேல கால தூக்கி போடுவேன் ஆனா விழுந்துருவேன் நீங்க ஒன்று செய்யுங்க உங்க கால் மேல உங்க கால தூக்கி போடுங்க ஆளை பார்த்தாலே திமிர்பிச்ச மாதிரி தான் தெரியுது எனக்கே ஆத்திரமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் எப்படி இருக்குமா பெட்ரோலே ஊத்த வேணாம்மா பத்தி குச்சி வச்சாலே போதும் பத்திக்குமா அன்பார்ந்த பொதுமக்களே வணக்கம் வருஷம் தோறும் நடைபெறும் இந்த விழாவின் சிறப்பினை நீங்கள் அறிந்ததே இருந்தாலும் சொல்ல வேண்டியது சம்பிரதாயம் 50 வருடங்களுக்கு முன்பு நடந்த சம்பவம் இது ஒரு பாவமறியாத கண்டிப்பெண் ஒருத்தியை காமுகன் ஒருவன் பலாத்காரம் செய்து கெடுத்து விட்டான் அவனை இதே இடத்தில் மார்கால் மார்கை வாங்க பஞ்சாயத்து முடிவெடுத்தது அப்படிப்பட்ட தவறுகளை யாரும் செய்துவிடக் கூடாது என்பதை நினைவுபடுத்தவே ஒவ்வொரு வருஷமும் மார்கால் மார்கை விழா எடுக்கிறோம் எங்க தலைவரே ஒரு பேச்சு கேக்குறேன் மெட்ராஸ்ல ஒரு கண்டிப்பெண்ணை கெடுத்துட்டு ஒருத்த இங்க வந்துட்டான் வச்சுங்க அவரு கூட மார்கை மார்கால் வாங்குவீங்களா இந்த ஊரில் நடக்கும் தவறுகளுக்கு மட்டும் தான் இது பொருந்தும் அதுதான் கரெக்ட் எந்த ஊர்ல தப்பு நடக்குதோ அந்த ஊர்ல தான் தண்டனை கொடுக்கணும் முதலாளி நான் விலாவரியா விசாரிச்சதுல உங்க கைக்கும் காலுக்கும் எந்த விதமான ஆபத்தும் வராது இது என்னங்க அகாதுகா ஊரா இருக்குது நினைச்சா கை எடுக்கிறேன் காலை எடுக்கிறேன்றான் இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா நாம அடக்கமா இருக்கணும் சும்மா இருங்க இத பாரு மேன் கெண்டே மீசே ஏய் என்ன கையே காலே வச்சிட்டு ஒழுங்கா இருந்தா தப்பிப்பே எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பசங்க மேலே சந்தேகமா இருக்கு மேன் அடிச்சே கவனரே நீ சொல்றத பார்த்தா எங்க சின்ன முதலாளி மெட்ராஸ்ல ஒரு கண்ணி பொண்ணை கெடுத்துட்டு 1.5 வயசு புள்ளைய விட்டுட்டு ஓடி வந்துட்ட மாதிரி இல்ல சந்தேகப்படுற ஓ அப்படி ஒரு சரித்திரம் உங்க முதலாளி பின்னாடி இருக்குதா சந்தேகப்பட்டேன் சரியா போச்சு மேனேஜர் நீங்க ஒருத்தர் போது என்ன காட்டி கொடுக்கிறது கொஞ்சம் பேச மருங்க Thank you.
ஜூலியினுடைய மீன் பிசினஸ் க்ளோஸ் பண்ணிடலாம். தட் ஃபைன். மத்தத நான் பாத்துக்கறேன். குட் மார்னிங் கெண்டை மிஸ்ஸே. என்னடி அரக ஒன்னு? மிஸ்டர் சின்னதுரை, எங்க ஜூலி அம்மாவுக்கு எதிரா நீ டெண்டர் போட்டிருக்கே? ஆமா. அதுக்கு வாழ்த்து சொல்ல வந்தியா? நோ. அத கேன்சல் பண்ணிட்டா உனக்கும் நல்லது, இந்த கெண்டை மிஸ்ஸுக்கும் நல்லது. அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். இப்ப நீ ஒழுங்கா அரகவனோட வீடு போய் சேர மாட்ட. அங்கங்க ஆளுங்களை செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். கால் கவுனா கட் பண்ணிடுவானுங்க. சுமாதா சின்ன பையா, மிஸ்டர் சின்னதுரை, பரம்பரை பரம்பரையா எங்க ஜூலி அம்மா தான் மீன் பிடிக்கிற கான்ட்ராக்ட் எடுத்துட்டு வர்றாங்க. அதனாலே மறுவாதியா நீ டெண்டரை வாபஸ் வாங்கிக்கோ. அனாவசியமா எங்க மேடம் கையில மூடிக்காதே. டெண்டரை வாபஸ் வாங்க மறுத்தா அவ என்ன செய்வா? த்ரோ சம் போன்ஸ் சொன்னாங்க. இது நிறைய எலும்பு துண்டு கொண்டாந்துக்கிறேன், எடுத்துக்கோ. எனக்கு எலும்பு துண்டை எரி சொன்னாளா? ஆமா, லட்சுமியே மடக்கி பொட்டியில கொண்டாந்து இருக்கிறேன். 10 லட்சம் இருந்து எரியிறே கபிக்கோ. இந்த இடத்தை விட்டு போகல, உன் எலும்பு நொறுக்கிடுவேன். கெட் அவுட். அப்போ உனக்கு எலும்பு துண்டு வானான்னு சொல்றேன். சரி போ, அடிச்சு போ. நீ போற அல்கா. ஆய், உன்னை கால் கவுனோட விடுறேன். அந்த கால் கவுன் கூட கிடையாது, சுத்தமா கட் பண்ண போறேன். கார் வருது கண்ணுக்கு தெரியல? தெரியல. ஹான் சத்தம் கூட காதுல கேக்கல? கேக்கல. மிஸ்டர் சின்னதுரை, மேல ஒண்ணுமே இல்ல போல இருக்கு. அதான் அம்மா கிட்ட வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கு. எதை வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கீங்க? எலும்பு துண்டுகளை. ஐ மீன் போன். இப்படி நடு ரோட்ல மறைச்சு கேட்டா எப்படி தர முடியும்? எஸ்டேட்டுக்கு வாங்க. உங்க பாஷையில நான் நாய் தானே, நடு ரோட்லயே எரியலாம். இப்பவாது நீங்க மிருக ஜென்மங்கறத ஒத்துக்கறீங்களா? என்னடி சொன்னே? ஐ மீன் யூ ஆர் an animal. ஆமா, நான் மிருகம்தான். இந்த மிருகத்தோட விளையாட்ட இப்ப நீ பார்க்க போற. சின்னதுரை யாருன்னு இப்போவாது தெரிஞ்சுக்கிட்டியா? இது வெறும் முன்னுரை தான். மறுபடியும் எங்கிட்ட மோத பார்த்த முன்னுரைய முடிவுரை ஆக்கிடுவேன். ஜாக்கிரத லடி பீச். என் வீட்டுக்காரர் மொரட்டுத்தனத்துல கூட
ஒரு கவர்ச்சி இருக்கு வணக்கம்மா வாங்க உட்காருங்க ஏலத் ஆரம்பிக்கலாமா இன்னும் 2 நிமிஷம் இருக்கு பார்ட்டிங் யாராவது வராங்களான்னு பாப்போம் சின்ன முதலாளி அரகவனும் பூனகண்ணியும் இந்நேரம் ஏலத்துக்கு வந்திருப்பாளுக நம்ம அங்க போய் அல்ல கோல படுத்துறோம் என்ன என் வீட்டுக்காரரையும் அந்த கெண்ட மிஷின் காணோம் வரும் வரும் ஆ இந்த வந்து பாரு கோலியும் வாத்து நடே அழகு பா வணக்கம் தலைவரே வணக்கம் உட்காருங்க முதலாளி உட்காருங்க கால் மேல கால் போட்டுங்க அரகவனே लक्षम लक्षम இருபது லட்சம் ஒரு தரம் இருபது லட்சம் ரெண்டு தரம் இருபத்தி ஒரு லட்சம் எடுத்துக்கோ நீயே எடுத்துக்கோ என்னமா ஜூலி விட்டுலாமா தோத்துட்டாளுங்க ஏய் யாரு தோத்தாங்கன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் மேன் தோத்தாங்குலி ஏய் கேடு தூக்கிட்டாளுங்க முதலாளி சிம்மாசனத்தை தூக்கிட்டாளுங்க ஜூலியினுடைய கொட்ட அடங்கி ஒச்சை எங்க சின்ன முதலாளியினுடைய புகழ் இந்த ஊர்ல கொடி கட்டி பறக்க போகுது அதுதான் இல்ல மிஸ்டர் சின்னதுரை வழக்கமா 10 லட்சத்துக்கு மேல இந்த ஏலம் போனது இல்ல நீங்க அதிகமா கொடுத்து எடுத்துட்டீங்க 14 வந்துட்டா இதெல்லாம் சகஜம் தானே எனக்கு வருத்தமா இருக்கு நீங்க ஏன் சார் வருத்தப்படணும் ஜூலி தோத்துட்டாலேன்னு வருத்தப்படுறீங்களா இல்ல ஜூலிமா சொன்னாங்க இந்த ஊருக்கு சின்ன துரையன ஒரு புது பணக்காரர் வந்திருக்காரு அவர் ஜமக்காலத்துல வடிகட்ட முட்டாள் நீங்க அந்த அம்மா செல்வாக்கு தெரியாம மோதறீங்களா இந்த ஏலத் தொகையை 2 மடங்கா ஏத்தி உங்க பண திமிரையே அடக்கறேன்னு சொன்னாங்க அடக்கிட்டாங்க மேனேஜர் செக்க கொடுத்துட்டு நீங்களே ஆக வேண்டியத பாத்துட்டு வாங்க கையெழுத்து போட்டு செக் தரீங்களா ரத்தம் உறைஞ்சு போய் நிக்கிற ஒரு நிமிஷம் இறியா ஓ மை காட் பெட்ரோல் தீந்து போச்சே Help! 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 My God! Timur purcha Julie le vara. Ada paavame. Nadu kadalla thaniya ninnu thavikkringle. Aiya kena kolare. Ada patti unakku enna kavala? ஏதாம வந்த வேலைய பாத்துட்டு போ. என் வேலையே உங்க சுத்தி சுத்தி வரதானே. மே ஐ ஹெல்ப் யூ மிஸ்டர் ஜம்காலம்? வீணா என் கோவத்தை கலராத மரியாதையா போய்டு. அப்படி சொல்லிட்டா எப்படி? நீங்க அக்கறை போய் சேரணுமேனே. எனக்கு தான் ரொம்ப அக்கறை. உனக்கு எம்எல்ஏ ஏன் இவ்வளவு அக்கறை? நீ எனக்கு தாலி கட்ட பொண்டாட்டியா? பொண்ணு செய்ங்க. தாலியை கட்டிடுங்க. பொண்டாட்டி ஆயிடுறேன். என்னடி வளர்ற? சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஆ, கமெண்ட் டு தி பாயிண்ட் மிஸ்டர் சின்னதரே. உங்க கணக்கு தீக்கிறதுக்கு இவ்ளோ சீக்கிரம் சந்தர்ப்பம் கிடைக்கணும் நான் நினைக்கவே இல்ல கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்க மேடம் சொல்றேன் மிஸ்டர் வாத்து அன்னிக்கு என்ன சகதியில தள்ளி வேடிக்கை பாத்தீங்கல இன்னைக்கு நான் உங்களை சமுத்திரத்துல தள்ளி வேடிக்கை பார்க்க போறேன் மிஸ் ஜூலி டோன்ட் ப்ளே ஐ சே டோன்ட் ப்ளே Deserve it, Julie. Oh.
உடிப்பி கிருஷ்ணனுடைய அருளால எந்த விதமான ஆபத்து நடக்கல, அதுக்காக தான் பிரார்த்தனை செய்துட்டு போறேன். முதலாளி கையில சொல்லு ஏற்கனவே கெண்டே மீசே, அப்புறம் மூஞ்சி வேற கோணிக்கிறேன், 1000 கோணலு மூஞ்சில அசிங்கம் வருது, நல்லா வச்சுக்கோ. சின்ன முதலாளியே, எங்க ஜூலி அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லு. இல்ல இப்படி தினம் தினம் கோவிலுக்கு வந்து பதார்த்தனை பண்ணிக்கினே இருக்கணும் நீ. இன்னைக்கு மாதா கோவில் மணியில ரெண்டு பேரும் தொங்கி இருப்பீங்க. உன் முதலாளி போட்ல பெட்ரோல் சீந்து போகல, திருட்டு போச்சு. திருட்டு போச்சா? பெட்ரோல உறிஞ்சி எடுத்ததே நான்தானே. பெட்ரோலையும் உறிஞ்சிடுவியா நீ? திருட்டு கவனு, ஏண்டி அப்படி செஞ்ச? திமிரை பிடிச்ச உன் முதலாளியே கடல்ல தள்ளத்தான். பாத்துக்கறிய கூடக்குள்ள வச்சு அது மேல கருவேப்பிலையை போட்டு மூடிட்டான், ஒரே கப்பு. இருந்தாலும் பேக் வாக்கு ஒயிட் ஓகே. மேனேஜர், முதலாளி நாளை கமலத்தீவு போய் ஃபிஷ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான ஏற்பாடுகளை கொஞ்சம் கவனிங்க. ஓகே முதலாளி. எல்லாம் போச்சு. அடிச்சி, பூனை குறுக்க போற மாதிரி அபசகனமா ஏன் பேசுற? வந்த விஷயத்த பொறுமையா சொல்லு. ஜூலியம்மா சொல்லாம கமலத்தீவுக்கு யாருமே மீன் பிடிக்க போக மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அடடா, அப்ப 21 லட்சத்துல 21 பைசா கூட தேராதே. ஐ சி, அவமானத்தையும் நஷ்டத்தையும் அடுக்கடுக்கா தரத்துக்கு திட்டம் போட்டிருக்காளா ஜூலி? முதலாளி ஆத்திரப்படாதீங்க, இந்த மாதிரி நேரத்துலதான் உறவாடி கெடுக்கணும். என்ன சொல்றீங்க? தப்பா நினைக்காதீங்க. வணக்கம்மா. இது நம்ம ஏலத்துல பார்த்தல்ல? பார்த்தோம். எங்க வந்தீங்க மேன்? நாங்க உங்களோட ஒரு இது வாயிலான் வந்தோம். எது வாயிலான்? சின்ன முதலாளி ஜூலி அம்மாவோட இது வாயிலான், நான் வந்து உங்களோட இது வாயிலான். என்ன மேன் சொல்ற, எனக்கு ஒண்ணும் புரியல. நானும் உங்க முதலாளி அம்மாவும் பார்ட்னர் ஆயிடலாம் நினைக்கிறேன். பார்த்து எதுல மீன் பிடிக்கிறதுல இல்ல, தெரியாம வந்துருச்சு. இப்படி நீ இப்படி அடிக்கடி ஏதாவது தெரியாம தெரியாம பண்ற ஒதிப்பு. மிஸ் ஜூலி, நான் கான்ட்ராக்ட் எடுத்ததுனால கமலத்தி வாழுங்க மீன் பிடிக்க வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதனால நீங்க நேர்ல வந்து அவங்க கிட்ட நாம ரெண்டு பேரும் கூட்டா சேர்ந்து இந்த வியாபாரத்தை பண்றோம்னு ஒரு வார்த்தை சொன்னா போதும், நாளைக்கே வேலைய ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கேக்குறீங்களா? இது மன்னிப்பு கேக்குற மாதிரி நேத்தே நாங்க கனவு கண்டுட்டோம். ஓகே, நம்பர் 1, என்னையும் ஏ எஸ்டேட்டையும் விலைக்கு வாங்குவேன்னு சொன்னதே முட்டாள் தனனு ஒத்துக்கிறீங்களா? ஆ, ஒத்துக்கிறேன். ஓகே, நம்பர் 2, நான் தூக்கி எறிஞ்சு எலும்பு துண்டுங்களே எனக்கே திருப்பி அனுப்புனது மகா முட்டாள் தனனு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதுவும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்பர் 3, எங்க அம்மாவை தகுதியில தள்ளி வேடிக்கை பார்த்தது படிக்கட்டின முட்டாள் தனம்னு உணர்ந்தியா? உணர்ந்தோம், உணர்ந்தோம். நம்பர் 4, 21 லட்சத்துக்கு நீங்க ஏல எடுத்துட ஜம காலத்துல வடிக்கட்டின முட்டாள் தனன்னு நான் சொன்னதுல என்ன வீட்டுக்காரர் ரொம்ப கீழே இறங்குறாரு, இதுல ஏதோ ஒரு சதி இருக்கு. பாவம் மிஸ் சின்னதோட, நேத்து என்ன தேடி வந்து கைய கட்டி நின்னு கண்ணீர் விட்டு கதறி, ஜூலியம்மா உங்க செல்வாக்கு தெரியாம உங்ககிட்ட மோதினது முட்டாள்தனம், பெரிய மனசு பண்ணி
இந்த ஏழாவோட கூட்டு சேர்ந்து மீன் வியாபாரம் நடத்தணும்னு கெஞ்சோ கெஞ்சின கெஞ்சினாரு. சுருக்கமா சொல்ல போனா கால விழாத குறை. என்ன மிஸ்டர் சின்னதுரை, அப்படித்தானே? ஆமாமா, அப்படிதான் அப்படிதான். ஜூலியம்மாவை எதிர்த்தது அறிவு கட்டத்தனம்னு சின்னதுரை உணர்ந்துட்டாரு. இனிமே நாங்க அவருக்காக மீன் பிடிக்க போறோம். அப்ப சரி, நாங்க வரோம். மிஸ்டர் சின்னதுரை, follow me. ஆமா மிஸ் ஜூலி, அதோ தெரியுது தீவு. அது என்ன தீவு? அதா சிங்கத்தீவு. ஐ சீ, அங்க சிங்கம்லாம் இருக்குமா? சிங்கம் மட்டும் இல்ல, எல்லா மிருகங்களும் இருக்கு. காட்டு மிருகங்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாயம் போய் பாப்போம். வேண்டாம், அங்க போக கூடாது. ஏன்? ஆபத்தான இடத்துக்கு போக பயமா இருக்கா? அதை விட ஆபத்தான உங்ககிட்டயே பயந்துட்டேன். எனக்கு என்ன பாய்? I don't mind. Let's go. Well, very good. ஜூலியம்மா வணக்கம். வணக்கம் தலைவரே. மகாலட்சுமி அம்மா மகனை கூட்டிட்டு எங்க போறீங்க? சிங்கத்தீவு பார்க்கணும்னு சொன்னாரு, அழைச்சிட்டு போறேன். அப்படியா, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன, சிங்கத்தை காணுமேன்னு பாக்குறீங்களா? அதுக்கு ரொம்ப தூரம் போகணும். மிஸ் ஜூலி, சிங்கம் மான வேட்டையாடுறத பாத்திருக்கீங்களா? நான் பார்த்தது இல்லையே. இப்ப பாக்க போறீங்க. என்ன சொல்றீங்க? ஜூலி, இன்னைக்கு நீ காலி. பூனக்கண்ணி ஜூலி அடிபட்டு பச்ச நீலி, பூனக்கண்ணி ஜூலி அடிபட்டு பச்ச நீலி. என் காவிய மயிலே, நம காதகி மகளே, ஒரு மலர் போல கிள்ள போறேன், ஒன்ன புலி வாயில் தள்ள போறேன். ஒரு மலர் போல கிள்ள போறேன், ஒன்ன புலி வாயில் தள்ள போறேன். ஜூலி, இன்னைக்கு நீ காலி. மனம் துடிக்கிது பச்சை கிளி, சிறகொடிக்கிது வெட்டுக்கிளி. மனம் துடிக்கிது பச்சை கிளி, சிறகொடிக்கிது வெட்டுக்கிளி. நான் நாடகம் நடிச்சு காரியம் முடிச்சு, வேசத்து வேசத்தால் முறிச்சு. மறு குழந்தை நீ குழந்தை, அறி விழந்தை இனி விழ வேண்டும், தொட வேண்டும், ஆட வேண்டும். பூனக்கண்ணி ஜூலி அடிபட்டு பச்ச நீலி. அடிமோகன பிறைய சாகச நறிய, இரும்பு எறும்பு அவளைக்கும். சதிகாரி பழிகாரி கைகாரி, விதி முடிஞ்சதடி மனசு படி பிடிஞ்சதடி. பூனக்கண்ணி ஜூலி அடிபட்டு வச்ச நீலி. Thank you.
கனவம் அடக்கு தீர்ந்தது வழக்கு வணக்கம் போடு எனக்கு கிளமாது வழியேது கிடையாது அடி கனி மரமே தனி மரமே பிடை வருவேன் உனக்கண்ணி ஜூலி அடிபட்டு பச்ச நீலி என் காவியமயிலே யமகாததி மகளே ஒரு மலை போல கிளப்போரே உன்ன கூலி வாயில் தள்ளப்போரே ஜூலி இன்னைக்கு நீ காலி குட் பை ஜூலி என்ன தனியா இந்த தீவுல விட்டுட்டு போகாதீங்க இங்க கொடிய மிருகங்கள் நிறைய இருக்கு என் உயிருக்கே ஆபத்து மிருகத்தோட கொடிவளான உன்னை மிருகங்களுக்கு இரையாக்க தாண்டி இங்க கூட்டிட்டு வந்தேன் உனக்கு இரக்கம் காட்டினா கடவுளே என்ன மன்னிக்க மாட்டார் உன் மரண செய்திய நாளைக்கு ஊர் பூரா டமார் அடிச்சு சொல்ல போறாங்க அந்த சந்தோஷ செய்தியை கேட்டதும் ஊருக்கே விருந்து வைக்கிறப்பா ப்ளீஸ் கம் பேக் உனக்கு நீ தாத்தா ஹாய் கொடிய மிருகங்களுக்கு என்னை இரையாக்க போறீங்களா இந்த தீவுல வெறும் செடி கொடிதான் இருக்கு உங்க சதி திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டுதான் இப்படி ஒரு நாடகம் நம்ம போராட்டத்தின் உச்ச கட்டம் வந்தாச்சு மச்சான் டமாரா யாரு கடிக்க போறாங்கன்னு பாருங்க என்ன ஆண்டனி நம்ம ஆளுங்களா ஒழுங்கா மீன் பிடிக்க போறாங்களா போறாங்க முதலாளி இன்னும் ஒரு வாரத்துல நம்ம 5 லட்சம் ரூபாய் மீன் ஏற்றுமதி பண்ணும் அதுக்கான ஏற்பாடுகளை கவனிங்க உத்தரவு முதலாளி இதனால் பொதுமக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் மகாலட்சுமி அம்மாள் மகன் சின்னதுரை ஜூலியம்மாவை அழைத்து சென்று சிங்கத்தீவில் கற்பழித்து விட்டதாக புகார் வந்திருக்கிறது தலைவர் முன்பாக நாளை விசாரணை ஆரம்பமாகிறது ஊர் பஞ்சாயத்தில் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் நம் வழக்கப்படி சின்னதுரைக்கு மாறுகால் மாறுகை வாங்கப்படும் அடி பாவி இவ்வளவு பெரிய பழிய தூக்கி போட்டுட்டேன் ஜூலி உன்னை நான் சும்மா விட போறது ஊர் ஊரா எங்க போறானோ இதே வேலையா முதலாளி ஜூலியோட உறவாடி வியாபாரத்தை தானே கெடுக்க சொன்னேன் நீங்க பர்சனலா ஜூலியே கெடுத்துட்டீங்களே அமெரிக்காவில வளர்த்த ஒரு கையும் ஒரு காலும் அநியாயமா போக போகுதே மேனேஜர் நான் சொல்றது நம்புங்க ஜூலிய நான் கெடுக்கல அப்ப அவ உங்களை கெடுத்துட்டாளா யாரும் யாரையும் கெடுக்கல அவ அநியாயமா போய் சொல்றா அநியாயமா போய் சொல்லிட்டாளே ஷட் அப் ராஜா நீ தான் போய் சொல்ற நான் ஜூலி சந்திச்சு பேசிட்டு தான் வரேன் நீயும் அவளும் சிங்கத்தீவுக்கு போனத இந்த ஊர் தலைவர் பாத்திருக்காரு உங்க மக என்ன கலங்கப்படுத்த நிரூபிக்கிறதுக்கு அவர் சாட்சி ஒன்னே போதும்னு ஜூலி சொல்றான் நான் அவளை சிங்கத்தீவுக்கு அழைச்சிட்டு போனது உண்மை ஆனா நான் அவளை கெடுக்கல என்ன நம்புங்கம்மா நான் உன்னை நம்ப மாட்டேன் ஏற்கனவே நீ அண்ணம்மாவை கலங்கப்படுத்தினவன் தானே அது உண்மை இது போய் செய்யாத குற்றத்துக்காக என்னால தண்டனை ஏத்துக்க முடியாதுமா தண்டனை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது உங்க கையிலே அப்பா இருக்கு அது ஊர் பஞ்சாயத்துல முடிவு பண்ணணும் நாளைக்கு நடக்க போற விசாரணையில ஜூலி பக்க தீர்ப்பாயிருச்சுதான் நீ அடைய போற தண்டனையை பாக்குறதுக்கு இந்த தாய் உயிரோடு இருக்க கூடாதுப்பா உயிரோடு இருக்க கூடாது அம்மா முதலாளி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க இப்பவே நான் போய் ஜூலிய பார்த்து ரெண்டுல ஒண்ணு கேட்டுட்டு வரேன் அக்கிரமக்கார ஜோலி அடிச்சு கொண்டுடுவேன் மரியாதைய வழியவா எங்கேயாவது ஓடி ஒளிஞ்ச சுட்டு பொசுக்கிடுவேன் சித்து என்ன மேம் கெண்டே மீசே எங்க வந்தே தூது வந்தே தூதா நீ போ தூதுவாது தெரியாத எங்க முதலாளி மேல அநியாயமா பழிய சுமத்திட்டா உங்க ஜூலி எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு கருங்கல் எடுத்து அடி பண்ணி டாய் டாயா இல்லடா ஹாய் அது சரி ஆமா எந்த கைய காலே குடுக்க போறாரு உங்க முதலாளி ரைட்டா லெஃப்டா நாங்க எப்பவும் ரைட் சைடுல தான் போறோம் நீங்க தான் ராங் சைடுல போறீங்க ஜாக்கிரதை அதான் ரெண்டு சைடும் குடுக்க போறாரு இவங்க மொதல் லாலி அப்பாவது புத்தி வந்தா பாக்கலாம் அடி பாவிகளா கை கால் எடுக்கறதா முடிவே பண்ணிட்டீங்களா உன் ஜூலிய கூப்பிடு நறுக்கு நறுக்குன்னு நாலு கேள்வி நான் கேக்கணும் ஷட் அப் எங்க ஜூலி அம்மா மனசு நொந்து நொந்து குமரி குமரி அழுது மூணு தலகாணி நச்சிட்டாங்க இப்போ நாலாவது தலகாணி குடுத்துட்டு வந்திருக்கே அவங்களை நீ ஒண்ணு பார்க்க முடியாது ஓடி போ ஏய் உங்க முதலாளிக்கு தலகாணி குடுப்பியோ இல்ல கோணி குடுப்பியோ அத பத்தி கவலை இல்ல இப்ப நடக்கறதே வேற என்ன மேம் சேவே இத போய் எடுத்துட்டு வரேன் பார் ஏய் நில்லு மேம் என்ன ஆமா நீ எந்த கைய கால குடுப்பே ஐயோ நான் எதுக்கு கைய கால குடுக்கணும் நான் எந்த பொண்ண கெடுத்த நீ என்ன கெட்ட எப்போ
இப்போ ஐயோ உன்னை நான் தொட்டு கூட பார்க்கலையே ஐ பங்களாக்குள்ள வந்துட்டே இல்ல ஆமா வந்தேன் எட்டு தாண்டி தானே வந்தேன் ஆமா அங்க உன்னை வாட்ச்மேன் பார்க்கல பார்த்தா அவன் சாட்சி நீ என்ன கேட்ட ஐ என்னங்கடி பிளாக்மெயில் பண்றீங்கோ ஏய் கண்டே மிஸ்ஸே மரியாதையா நான் சொல்றதே நீ கேக்கணும் அல்லா காட்டி உன்னை பத்தி பஞ்சாங்கத்துல சொல்லி ஐ பஞ்சாங்க இல்ல பஞ்சாயத்து சரி அங்கே சொல்லி உன்னை மார்க்கை மார்க்கால் வாங்க சொல்லுவேன் என்ன சொல்றேன் அதுல ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் வெச்சுக்கலாமா கால்ல ஒரு கட்டை வரலாம் கையில ஒரு சுண்டு வரலாம் குடுத்துறேன் குடுத்துட்டு ஓடிறேன் அந்த கதை நமக்கு வேண்டாம் நமக்கு கையும் காலும் தான் வேணும் ஐயோ இதுக்கு வேற வழியே இல்லையா இருக்கு நீ சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் என் கழுத்துல மாலை போட்டினா நான் உன்ன காப்பாத்துவேன் வாங்கடா வாரேன்னா இதெல்லாம் முன்னேர்படா ஆமா முதல்ல உன்ன நான் பார்த்தப்பவே மனசு பறி குடுத்துட்டேனே நான் கூட உன்ன முதல் முதல் பார்த்த உடனே என் மனச பறி பறின்னு குடுத்துட்டேன் ஆனா உன்கிட்ட சொன்னா மார்கை மார்கால் போய்டுமோன்னு பயந்துட்டேன் சரி வா நம்ம சர்ச்சுக்கு போவோம் என்ன மார்க்கை மார்க்கால் வாங்க போறாங்களா ஜூலே இந்த உயிரோட விட்டா தானே இவ்வளவு நடக்கும் சார் ஜூலியம் அங்க இல்ல எங்கடா போயிட்டா எஸ்டேட் போயிட்டாங்க Thank you.
இந்த விபத்து நடக்காம இருந்திருந்தா உன்னை சுட்டு கொன்னிருப்பேன். உன்னை கொல்ல வந்த என்ன ஏன் காப்பாத்தின? அது தமிழ் பெண்ணுக்கே உரிய தனித்தன்மை. என் கண் முன்னால ஒருத்தர் உயிரோட சாகுறத என்னால பாத்துட்டு இருக்க முடியல. அதான் உங்களை காப்பாத்தினேன். என் உயிரை காப்பாத்துறதுக்காக உன் உயிருக்கு மேலான தன்மானத்தை இழந்து என் கண் முன்னால பிறந்தமேனியா நின்னியே, அந்த தியாகம் என்ன மெய் சிலிர்க்க வச்சிருச்சு. எந்த தன்மானம் உள்ள பெண்ணும் தன்னை பிறந்தமேனியா பாக்குற உரிமைய கணவனை தவிர வேற யாருக்கும் கொடுக்க மாட்டா. ஜூலி, உன் தன்மானத்தை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. நீ சம்மதிச்சா உன்னை நான் மனைவியா ஏத்துக்கிறேன். அப்புறம் இந்த சம்பவம் நமக்குள்ள நடந்த ரகசியமா போயிடும். என்ன சொல்ற ஜூலி? நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க இந்த முடிவுக்கு வர மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ யாரா இருந்தாலும் உன்னை நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். அப்படியா? இப்ப சொல்லுங்க, நீங்க நேத்துக்கு தயாரா இருக்கீங்களா? என்ன மௌனமாயிட்டீங்க? எனக்கு தெரியும் நீங்க நேத்துக்க மாட்டீங்கன்னு. இந்த புனிதமான மஞ்ச கயிற்றுக்காக நான் நடத்தின மான போராட்டத்தை நினைச்சு பார்த்தேன். வெற்றி உனக்குத்தான்.